بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. في الحلقة نحن فيكتس لك أديشياها كافي هلند بيركم سمند مهابطم. سريعا نرد كافي هلند بيركينا ملقي كافي كني انجل وردت كذا كافي مريلة بيركو كذي بيركن غلام بيركي إني مريلة بيركو كذي بيركن غلام بيركن سللي. مولك دار نماهنان كافي مريلة بيركي بيرحدا كذي خانية موندنا مولك عارم هو بديت. بكافي مري بيركن لسلطان مري هلند يار رند سلطان خانية ترينجيرن دارم بود ما نام مولك. سريعا விசை திருப்பத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். விசை திருப்பம் சொல்றது விசையை நாம் என்னத்தால் பெருக்க வேண்டி வரும், நம்மளுக்கு தூரத்தால் பெருக்க வேண்டி வரும் இல்லையா? விசையை நம்மளுக்கு தூரத்தால் பெருக்க வேண்டி வரும். ஆனால் அந்த இடப்பெயர்ச்சின்னு சொல்றது சரியான இந்த இஞ்சரிக்கிற இடப்பெயர்ச்சின்னு சொல்லி சொல்றது என்ன இருக்கும் சொல்லிச்சுன்னா ஒரு காவிக்கணியமாக இருக்கப்போ. அதே மாதிரி இந்த அறிகிற விசையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காவிக்கணியம். இந்த ரெண்டையும் பெருக்கி நம்மளுக்கு வரக்கூடிய மற்றும் ஒரு காவிக்கணியம் தான் நம்மளுக்கு இந்த அறிகிற திருப்பம் விசை திருப்பமாக இருக்கும். அப்போ இவர் நம்மளுக்கு இந்த பருமன் எப்படி இருக்கும்னு சொல்லிச்சுன்னா இந்த காவியின்டையும் இந்த காவியின்டையும் இணைகரத்தின் பரப்பளவுக்கு சமனாக இருக்கும் சொல்லிச்சு நம்ம இல்லையா? அப்போ இணைகரத்தின் பரப்பளவுக்கு நம்ம வாய்ப்பாடு போடக்குள்ள எப்படியும் ஒரு பக்க நிலத்தை அப்படியே நம்ம பயன்படுத்துகிறதாக இருந்தால், இப்போ எஃப் டிரெக்டாக எஃப்ஆவை போடுறதாக இருந்தால் டி போடுறதுக்கு முன்னால் அந்த எஃப்க்கு செங்குத்து அந்த டி வேறதாக பார்த்துக்கணும் இல்லையா? நம்மளுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கலாம். மிஞ்சால பக்கம் ஒரு விசை உண்டு இவ்வளோ தூரத்தில் தாக்கு நடிச்சலுங்களாம், மிஞ்சால பக்கம் ஒரு விசை உண்டு இந்த இவ்வளோ தூரத்தில் தாக்கு நடிச்சோம்னா, இப்போ விசையை நாம் அப்படியே வச்சு நாம் இந்த புள்ளி வெட்டி நாம் திருப்பம் எடுக்கிறையாக இருந்தால் இந்த பரப்பு வரத்தக்கத்தை நாம் பெருக்கணும். அப்போ இந்த அறிகிற தூரத்தால் பெருக்கினதுல பரப்பு வராது. எந்த தூரத்தை போடணும்? நாம் இந்த அறிகிற தூரத்தை போடணும். அப்போ இந்த விசைக்கு செங்குத்தாக வரக்கூடியதாக இந்த அறிகிற தூரத்தை நாம் பிரித்து போடணும் இல்லைங்களா? அல்ல, இந்த அறிகிற தூரத்துக்கு செங்குத்தாக வரத்தக்கதாக இந்த அறிகிற விசையை நாம் என்ன செய்யணும்? இப்படி செங்குத்தாக பிரித்து போடணும். இப்படி ரெண்டில் ஒன்றை செங்குத்தாக மாற்றினா தான் பரப்பளவு வரும். அப்போ சமன்பாடு பொது சமன்பாடு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா டாக் செவன் எஃப் இன்டூ டியாக இருந்தாலும் அந்த டீன்னு சொல்கிறது இப்போ எப்படி செல்ல போனால் அப்படி விசைன்னு சொல்லி செல்ல போனீங்கன்னு சொன்னால் விசை தர அந்த தூரம் எப்படி இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் திருப்பம் எடுக்கிற புள்ளியில் இருந்தானே செங்குத்து தூரமாக இருக்கணும். செங்குத்து தூரம் சொன்னால் இந்த அறிக்கை தான் செங்குத்து தூரம் இல்லையா? அப்போ இந்த அறிக்கிற புள்ளியில் இருந்து செங்குத்து தூரம் இல்லைன்னா இப்படி தானே நாம் அடித்து பார்ப்போம், வேறு நீட்டி பார்த்து போட்டு. அப்போ இதான் செங்குத்து தூரம், இந்த தூரம் தான் இந்த அறிக்கிற தூரம். அது ஏன் அந்த செங்குத்து தூரம் வருதுன்னு சொல்லிச்சுன்னா இதான் காரணம். காவி முறையில் நாம் பெருக்கக்குள்ளே அதுக்கிற பரப்பளவு சாரி இணைகரத்தின பரப்பளவு அந்த பெருக்கத்துக்கு சமமாக இருக்கத்தக்கதாக தான் நாம் என்ன செய்யணும்? அந்த பருமனை பெற்றுக்கொள்ளணும். அப்போ அதால் நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த அடிக்கிற சமன்பாட்டில் இனி நீங்கள் கேள்வி செய்வீங்க. இப்போ இப்படி நம்மளுக்கு விசை திருப்பம் சம்மந்தமான கேள்விகள் வரக்குள்ள வெவ்வேறு விதமாக ஒரே இடத்துல நிறைய விசைகள் தாக்குற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரும். இப்போ உதாரணமாக சொல்லுங்களேன், இப்படி ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது சரியா? இப்படி ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது, இந்த அடிக்கிற புள்ளியில் சுழலிடப்பட்டிருக்கு. சுழல்றன்னு சொல்லிச்சுன்னா ரோட்டையை போட்டு ஆணியில் அடித்து வச்சிருக்கு. அப்போ இது சுத்தக்கூடிய நடிச்சலுங்களாம். இப்படி சுத்தக்கூடிய அந்த இதில் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விசைகள் தாக்குது. உதாரணமாக இன்றைக்கி எஃப் ஒன்று சொல்லி ஒரு விசை தாக்குது, இந்த திசையில் இப்படி நம்மளுக்கு எஃப் டூன்று சொல்கிற விசை தாக்குது சரியான இஞ்சால பக்கம் இவரில் இஞ்சால பக்கம் ஒரு எஃப் த்ரீன்று சொல்கிற விசை தாக்குது சரி. அதே மாதிரி இஞ்சால பக்கம் எஃப் ஃபோன்று சொல்கிற விசை தாக்குது, இஞ்சால பக்கம் எஃப் ஃபைன்னு சொல்கிற விசை தாக்குது. இப்படி வெவ்வேறு விதமான விசைகள் தாக்கக்குள்ளே இப்படி நிறைய விசைகள் தாக்கக்குள்ளே நாம் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இப்போ விளையுள் திருப்பம் கேட்கலாம் சரியான விளையுள் திருப்பம் கேட்கலாம். அப்போ விளையுள் திருப்பம் கேட்கப்பட்ட நாம் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா தனித்தனி திருப்பங்களை கண்டு அதுக்கு நம்மளுக்கு திசைகாண தெரியும் இல்லையா? என்ன திசையாக இருக்கும்? இவங்க ரெண்டு வர்ற தளத்தையும் பார்த்து போட்டு எங்கள பக்கம் சுற்றுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இந்த அறிகிற புள்ளி சார்பாக அந்த விசை எங்கள பக்கம் சுற்றுவாரோ அதை சுற்றுற திசையில் இந்த அறிகிற நான்கு விரல்களையும் பிடிச்சா பெருவிரல் காட்டித்தர திசை தான் நம்மளுக்கு என்ன ஆகிருக்கும் சொன்னால் திருப்பத்தின் திசையாக இருக்கும் சரியா? அல்லது சாதாரணமாக நம்ம பாவிக்கக்குள்ள கதைக்குள்ள வளஞ்சொலி இடஞ்சொலி என்பதாக சொல்லிக்கொள்ளும் சரியானே. வளஞ்சொலி இடஞ்சொலின்னு சொல்லி சொல்லிக்கொள்வோம். விஞ்ஞான முறையிலான திசை கட்டம் சொல்லிச்சுன்னா இப்படி பார்க்கணும் சரியான. இப்படி பார்க்கணும் நாம் இப்படி ரெண்டு காவிக்கணியங்களை பெருக்கி காவி முறையால் பெருக்கின்னு ஒரு காவிக்கணியம் உருவாக்கப்பட்டால் அந்த காவிக்கணியத்தின் திசையை நாம் இப்படி தான் பார்க்கணும். அந்த சுழலிட புள்ளி பற்றி அந்த சுழலக்கூடிய அந்த காவி இருக்குது தானே, அந்த சுழலும் காவியை நாம் என்ன செய்யணும்? இந்த பெருவிரல்களால் பிடித்தோம்னு சொல்லிச்சுன்னா நம்மளுக்கு அந்த காவிக்கணியத்தின திசை வரும், இந்த காவிக்கணியத்தின திசை வரும். அப்போ இப்போ நாம் அதே கன்செப்டில் தான் இங்கே நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே திருப்பங்களை கண்டு விட்டு வளமையாக நாம் என்ன செய்கிற ஒரே திசையில் இருந்தால் கூட்டுவோம், எதிரே திசையில் இருந்தால் கழிப்போம், ஒரு குறிப்பிட்ட கோணத்தோட வந்தால் பி வர்க்கம் ப்ளஸ் கியூ வர்க்கம் ப்ளஸ் அப்படி போட்டுக்கொள்வோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு செஞ்சேன்னா அந்த விசை திருப்பம் சம்மந்தமாகல நம்மளுக்கு கேள்விகள் வரக்குள்ள நம்மளோட சிலபஸில் ஒரு தலை விசை தொகுதி தான் இருக்குது சரியான. நம்மளோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஒரு தலை விசை தொகுதியில் மட்டும்தான் கேள்வி வரும். அது என்ன ஒரு தலை விசை தொகுதின்னு சொன்னால் நான் பலதரம் சொல்லியிருக்கேன், அந்த விசைகள் எல்லாத்தையுமே ஒரு தளத்தில் ஹீறிடலாம், அந்த விசைகள் எல்லாத்தையுமே ஒரு தளத்தில் ஹீறிடலாம். அப்போ ஒரு தளத்தில் விசை எல்லாமே கீறப்பட முடியுமாக இருந்தால் இதுக்கு திருப்பம் எப்படி வரும்? ஒன்று இந்த அறிகிற தளத்தில் இது இப்படி திரும்பலாம், அப்போ உள்நோக்கி வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இஞ்சால பக்கம் திரும்பலாம், இஞ்சால வரும். அப்போ ரெண்டே ரெண்டு திசையில் தான் நம்மளுக்கு விசை திருப்பம் வரக்கூடியதாக கேள்விகள் வரும். ஒரு தலை விசை தொகுதி சொன்னதால்
இப்போ இது ஒரு தலை விஷய தொகுதி எல்லாமே கொஞ்சம் பல்மடங்கு வித்தியாசமான விஷய தொகுதியாக இருந்திருந்தா, இப்போ உதாரணமாக இதை நாம் ஒரு 3D கருதுவோம், இதை நாம் 3D கருதுவோம், சரியா? இது இந்த அறிக்கிற தளத்தில் இருக்கு, சரியா? இன்னொரு விஷயம் இது இந்த அறிக்கிறது இங்கேலை நம்மளுக்கு வர மாதிரி, சரியா? இப்போ உதாரணமாக இங்கேல பக்கம் ஒரு விஷய தாக்குது, இங்கேல ஒரு விஷய தாக்குது, அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்கேல தாக்குது, இங்கேல ஒரு விஷய தாக்குது. இப்படி எல்லா தளத்திலேயுமே விசை தாக்கமாக இருந்தால் இப்போ திருப்பம் என்ன செய்யும்? திருப்பத்தில் திசை எப்படி இருக்கும்? அது இருக்கிற தளம், அந்த திருப்பம், அந்த விசை இருக்கிற அந்த தளம் இருக்க, விசையும் இடப்பெயர்ச்சியும் இருக்கிற தளம், இந்த அறிக்கிற தளம், இந்த தளத்துக்கு செங்குத்தாக உண்டு. இங்கேல பக்கம் இருக்கும், இல்லை இங்கேல பக்கம் இருக்கு. இப்போ இதே இதில் இந்த திசையில் நம்மளுக்கு ஒரு விசைதாக்கமாக இருந்தால், இந்த திசையில் நம்மளுக்கு விசைதாக்கமாக இருந்தால், இப்போ இந்த தளத்துக்கு செங்குத்தாக இப்போ இப்படி வரும் இல்லையா திருப்பம். அப்போ நாம் என்ன செய்யணும்? இஞ்சல பக்கம் ஒரு திருப்பம், இஞ்சல பக்கம் ஒரு திருப்பம், அது ரெண்டுக்கும் விளைவில் பார்த்து நம்ம திருப்பம் கடன். ஆனால் இப்படியான கேள்வி வராது, இப்படியான கேள்வி நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது. ஏன்? நம்மளோட சிலபஸில் ஒரு தலை விசை தொகுதி மட்டும்தான் இருக்குது. அப்போ ஒரு தலை விசை தொகுதியில் இருந்து நாம் திருப்பம் எடுக்கக்குள்ள எப்படியும் அந்த குறிப்பிட்ட தளத்துக்கு செங்குத்தாக தான் எப்பயுமே இருக்கும். என்ன இருக்கும்? இந்த அடிக்கிற திருப்பத்தின் திசை இருக்கும். அப்போ ஒன்று இந்த தளத்திலிருந்து வெளிநோக்கி வரத்தக்கதாக இருக்கும், அல்லது உள்நோக்கி வரத்தக்கதாக இருக்கும். இன்னொரு பாசையில் உங்களோட பாசையில் செல்ல போனால் ஒன்று வளஞ்சுலியாக இருக்கும், அல்லது இடஞ்சுலியாக இருக்கும். ஒன்று வளஞ்சுலியாக இருக்கும், அல்லது இடஞ்சுலியாக இருக்கும். அப்போ இப்படி பாரத்தால் இலகுவாக நாம் என்ன செய்யலாம்? விலையில் காணலாம். இலகுவாக நாம் என்ன செய்யலாம்? விலையில் காணலாம். அப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரே திசையில் வந்தால் கூட்டிடுவோம் விலையில் காண்றது, எதிரெதிர் திசையில் வந்தால் கழிச்சுடுவோம். அப்போ அதால் தான் நீங்கள் வளஞ்சுரி திருப்பத்துலேருந்து இளஞ்சுரி திருப்பத்தை கழிக்கிறது, அல்லது இடஞ்சுலி திருப்பத்தை ப்ளஸ் நெல் எடுத்தால் வளஞ்சுலி திருப்பத்தை மைனஸ் நெல் எடுக்கிறது என்ன காரணம்? இதுதான் காரணம். என்ன வளஞ்சுலி திருப்பம்னு சொல்லி சொன்னால், இப்போ உதாரணமாக ஒரு விஷயம் இந்த அறிக்கிற இது நம்மளுக்கு இஞ்சல பக்கம் திரும்ப போகுதுன்னு சொல்லி சொன்னால், இஞ்சல பக்கம் திரும்ப போகுதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம என்ன செய்வோம்? அப்போ இஞ்சல பக்கம் திரும்புகிற, அப்போ தலை உள்நோக்கி, தலை உள்நோக்கி, அப்போ அவர்கிற திசை நம்மளுக்கு இப்படி வரும். அதே மாதிரி இந்த அறிக்கிற விஷயம் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சரியான இது இல்லை நம்ம வேறு ஒரு விஷயம் எடுப்போம், இந்த அறிக்கிற விஷயம் எடுத்தோம் சொல்லி சொன்னால் இவர் இஞ்சல பக்கம் திரும்பப்படுறார். அப்போ இவருக்கு பார்ப்பீங்க, இஞ்சல பக்கம் திரும்புகிறார், இஞ்சல பக்கம் திரும்ப, அவர் இவர திசை நம்மளுக்கு டொட், இவர திசை டொட் இவருக்கு. அப்போ இப்படி ஒவ்வொன்றாலையும் வார திசைகளை பார்த்தோம்னு சொல்லி சொல்கிறேன், இந்த ரெண்டு மட்டும்தான் சாத்தியமாக இருக்கும், இந்த ரெண்டு மட்டும்தான் சாத்தியமாக இருக்கும். அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கு நம்ம பண்ணிட்டு வரையா, இவர திருப்பம் நம்மளுக்கு இஞ்சால பக்கம் வரும், இவர திருப்பம் இஞ்சால பக்கம் வரும். அதே மாதிரி இவருக்கு வர திருப்பம் எங்கால பக்கம் வரும் பாருங்க, இந்த அடிக்கிற புள்ளி வெட்டி வெறுங்கால பக்கம் சுற்றுவார், இஞ்சால பக்கம் சுற்றுவார், சரியான? அப்போ இஞ்சால பக்கம் சுற்றினா சொன்ன திசையங்கால பக்கம் தாலை உள்நோக்கி, இஞ்சால பக்கம் இந்த மையத்தில் நம்ம பெருவரில் வச்சுட்டு இஞ்சால பக்கம் சுற்றப்படும். அப்போ தாலை உள்நோக்கி, உள்நோக்கின்னு சொன்னால் என்ன வரும்? புள்ளடி, சரியா? அதே மாதிரி இந்த அடிக்கிற விஷயம் பாருங்க, இந்த அடிக்கிற விஷயம் எங்கள பக்கம் சுத்தப்போ, இஞ்சால பக்கம் சுத்தப்போ. அப்போ அந்த பிள்ளையில வச்சு பாருங்க, இப்படி வச்சு பாருங்க, எங்கள பக்கம் இஞ்சால பக்கம் சுத்தப்போ, சரியா? இஞ்சால பக்கம் சுத்தப்போ. அப்போ தாலை உள்நோக்கி, சரியா? இதுவும் தாலை உள்நோக்கி, அதே மாதிரி இதுவும் தொண்ணியை மயிச்சிருப்பீங்க, என்ன வர தாலை உள்நோக்கி, தாலை உள்நோக்கி, சரியா? இஞ்சால பக்கம் தானே சுத்தப்போகுது இப்படி. இப்போ தாலை உள், இப்போ பாருங்க, இப்போ இவர் உள்நோக்கி, இவர் உள்நோக்கி, இவர் உள்நோக்கி, இவர் உள்நோக்கி. அப்போ பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு அளவுக்கு விளங்குது, இவங்க எல்லாரையுமே நாம் என்ன செய்ய வேண்டி வரும்? கூட்ட வேண்டி வரும். இவங்க எல்லாரையும் திசை என்ன? F1 திசை இங்கே உள்நோக்கி, F2 திசை அதே புள்ளியில் உள்நோக்கி, F2 ஓ இந்த அறிக்கை F2, சரியா? அடுத்த F3 மட்டும் மாறி, F4 இவர் உள்நோக்கி, இந்த அறிக்கை F5 உள்நோக்கி. அப்போ இப்படி இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அப்போ இவர் மட்டும் பார்த்தீங்கன்னு சொல்லி இங்கே பக்கம். அப்போ இப்போ என்ன செய்யலாம்? இவரை 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 இவ மூணுவராலையும் அந்த திருப்பங்களை கூட்டி போட்டு இந்த வாரம் ஒரு திருப்பத்தை கழிச்சுட்டா சரியாது? ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரே திசையில் இருக்காங்க. அப்போ ஒரே திசையில் ரெண்டு காவி தொழிற்பட்டால் அவங்களோட விளைவில் என்ன? இங்கே பக்கம் பி, இன்னொரு பக்கம் அதே திசையில் கியூ தாக்கு. அப்போ விளைவில் என்ன வரும்? P+Q வரும். இதே இஞ்சல பக்கம் ஒரு டோக் 1 சொல்கிற காவி, இன்னொரு டோக் 2 சொல்கிற காவி, இன்னொரு டோக் 3 சொல்கிற காவி, இன்னொரு டோக் 4 சொல்கிற காவி, நான்கு காவிகள் தாக்கினாலும் இந்த நாலரையும் விளைவில் எப்படி வரும்? டோக் 1+, டோக் 2+, டோக் 3+, டோக் 4 இப்படி வரும். இதே இஞ்சல பக்கம் இன்னொரு காவி இஞ்சல பக்கம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், இப்போ இந்த இருக்கிற காவியை நாம் என்ன செய்யணும்? விளைவில் காண்றதுக்கு இது எல்லாத்தையும் சமப்படுத்தி ஒன்றா மாற்றி போட்டு அது அவ்வளோ தெரியும் கூட்டுத்தொகை, அதில் இந்த கழிச்சு விட்டோம்னு சொல்லி சொன்னால் விளைவிலாக நம்மளுக்கு ஒரு காவியாக வரும். அப்போ நாம் எப்படி நாம் என்ன செஞ்சாலும் இலகுவாக விளைவில் காணலாம். அப்போ விசைகளுக்கு நம்ம விளைவில் காணக்குள்ள ஒரு தலை விசையாக இருந்தாலும் வெவ்வேறு விதமான சந்தர்ப்பங்களுக்கு வெவ்வேறு முடிவுகள் வரும் இல்லையா? P⋅ Q⋅ 2PQ cos θ சொல்லி பாவிக்க வேண்டிய நிபந்தனை வரலாம், அல்லது ஆக மினிமம் P-Q வரும், அல்லது மேக்சிமம் P+Q வரும், அல்லது எல்லாம் சமனாக இருந்தால் P2P cos θ/2 நெளி வரும், அல்லது இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஏதாவது ஒரு விடை வரும். இது விசைகளுக்கு விலையில் காணக்குள்ள என்று சொன்னால் ஒரு தலை விசைன்னு சொல்லக்குள்ள அதுக்கு இடையில் எந்த கோணமும் சாத்தியமாகும், இந்த கோணமும் சாத்தியமாகும். ஆனால் ஒரு தலை விசை தொகுதின்னு சொல்லக்குள்ள திருப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லிச்சேன்னா, அந்த தளத்துக்கு செங்குத்தான திசையில் தானே இருக்கணும். அப்போ ஒரு தளத்துக்கு செங்குத்தான திசையில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு திசை என்ன? ஒன்று மேல் நோக்கி, இன்னொரு கீழ் நோக்கி, அல்லது அந்த தலை இப்படி இருந்தால் ஒன்று உள்நோக்கி அல்லது வெளிநோக்கி, இரண்டு தானே இருக்கக்கூடிய திசைகள். அப்போ இலகுவாக செஞ்சு விடலாம், ஒரே திசையில் வாராங்க ஒன்று மேல் நோக்கி என்று சொல்லி சொன்னால், அந்த மேல் நோக்கி வர எல்லாரையும் கூட்டி போட்டு கீழ் நோக்கி வர எல்லாரையும் கூட்டி போட்டு இந்த மேல் நோக்கி வந்தாக்கள் இருந்து கீழ் நோக்கி வந்தாக்களை கழிச்சு விட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு விளைவில் வரும்.
தப்பி தவறி நாம நினைக்கும். இப்போ உதாரணமாக இதில் நம்மளுக்கு சில விஷயங்கள் இப்போ இதில் உண்டே உண்டு தானே நம்மளுக்கு இந்த வெளிநோக்கி வந்து இப்போ நாம நினைக்கிறோம் இந்த அடிக்கிற எல்லாத்தையும் கூட்டி வர விட இதை விட நம்மளுக்கு என்ன இருக்கும், பெருசாக இருக்கும் என்று சொல்லி நாம நினைச்சிட்டு பெருக்கிட்டு போகிறோம். பெருக்கிட்டு போனால் அப்போ நம்மளுக்கு விடையும் எப்படி வரும், எந்த திசையில் வரும், நீங்கள் யாருக்கு ப்ளஸ் கொடுத்தீங்களோ அவர் திசையில் நம்மளுக்கு விஷயம் வரும். இப்போ உதாரணமாக இந்த அடிக்கிற அவ்வளோத்துக்கு நாம விலையில் முறுக்கம் போட்டோம்னு சொல்லிச்சுன்னா இப்போ இந்த ஓர்டரை கொஞ்சம் மாற்றிக்கொள்றோம் சரியான இந்த ஓர்டர் கொஞ்சம் இவரை 3 என்பதாகவும் ஒரு ஓர்டருக்கு போட்டுருவோமே இவரை 2 என்பதாகவும் போட்டுக்கொள்றோம் சரியா. அப்போ இப்போ நம்மளுக்கு டோக் வரப்போது பாருங்கள் ஒவ்வொரு விசைக்கு நம்ம இப்போ என்ன செய்யணும், இவருக்குரிய திருப்பம் போடணும் இவருக்குரிய திருப்பம் போடணும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ நம்மளுக்கு எப்படி தூரம் தந்துருந்தாலும் சில வேலை அவர் நம்மளை குழப்பறதுக்காக இப்படியெல்லாம் தூரம் தரலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நம்மளுக்கு அந்த தூரமெல்லாம் தேவையில்லை, சித்தியாக இவருக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு செங்குத்து தூரம் தரப்படணும் சரியான செங்குத்து தூரம் தரப்படணும். அவர் கேள்வியிலேருந்து அடிக்கிற தூரத்தை தரலாம், இந்த அடிக்கிற விசை இணை தான் தம்பி தாக்குது இணைக்கு தாக்குது. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இந்த அடிக்கிற தூரத்தை தருவேன் தந்தால் நீங்கள் என்ன செய்யணும், இந்த அடிக்கிற தூரத்தை கண்டுபிடிக்கணும் செங்குத்து தூரம். இப்போ நான் எல்லாத்தையும் உங்களுக்கு லேசாக செய்கிறதுக்காக எல்லாத்துக்கும் செங்குத்து தூரம் தந்திருக்கிறதா எடுத்துக்கொள்ளுங்க சரியா. இப்போ இந்த அறிக்கை செங்குத்து தூரம் சரி, இது செங்குத்து தூரம், இந்த அறிக்கிற இதுக்கு செங்குத்து தூரம், இதை எப்படி நீட்டணும் நீட்டி போட்டு இந்த அறிக்கை இது இதுக்குரிய செங்குத்து தூரம் சரியா. அதே மாதிரி இதுக்கு செங்குத்து தூரம், இந்த அறிக்கை செங்குத்து தூரம், இதை கொஞ்சம் நீட்டணும் செங்குத்து தூரம். அதே மாதிரி இதுக்குரிய செங்குத்து தூரம், இதை கொஞ்சம் நீட்டி போட்டு இந்த அறிக்கை செங்குத்து தூரம். அப்போ இதை நாம் R1 என்பதாகவும் இதை நாம் R2 என்பதாகவும் இதை நாம் R3 என்பதாகவும் இதை நாம் R4 என்பதாகவும் இதை நாம் ஒரு R5 என்பதாக எடுத்துக்கொள்ளும் சரியா. ஒரு சும்மா ஒரு தரவுக்கு தர இப்போ நாம் என்ன செய்ய முடியும் சொல்லி திருப்பம் எடுக்கப்படும். அப்போ திருப்பம் எடுக்கக்குள்ளே நம்மளுக்கு தெரியும் ஏதாவது ஒரு திசையில் தான் நம்ம திருப்பம் எடுக்கணும், இந்த அறிக்கிற ஓ பற்றி எடுக்கப்படும். அப்போ ஓ பற்றி பாருங்கள் நம்மளுக்கு இஞ்சல பக்கம் திரும்புது, அதாவது தாலை உள்நோக்கி திருப்பம் தாராக்கள் இருக்காங்களே அவங்க தான் கூட இருக்காங்க. அப்போ நான் அந்த திசையில் இன்னைக்கு ப்ளஸ் வரும் அப்படி சொல்கிறத கருத்தில் கொண்டு ஓ பற்றி நான் இந்த அறிக்கிற திசையில் நான் என்ன செய்கிறேன் திருப்பம் எடுக்க, நீங்கள் மாறி எடுத்தாலும் பிரச்சனை இல்லை மைனஸில் வரும் அப்போ திசையை மாற்றி போட்டு போட்டால் சரி. அப்போ நான் இந்த திசையில் திருப்பம் எடுத்து அப்போ இப்போ எங்கள பக்கம் வரும் தாலை உள்நோக்கின திசையில் வரும் இந்த அறிக்கிறதுக்கு சரியானே. அவள் இப்போ நாம் போடுவோம் முதலாவது F1 ப்ளஸ் மைனஸா, F1 ப்ளஸ் மைனஸா, நான் எடுக்கிற திசையிலேயே அவர் இருக்கார் அப்போ ப்ளஸ் தான் ஒரு கவலையுமே இல்லை. அப்போ F1 அவரோட தூரம் R1 செங்குத்து தூரம் தந்திருக்கிறதால ஒரு மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேறு தூரம் தந்திருந்தால் செங்குத்தாக வரத்தக்கதாக நாம் என்ன செஞ்சோட தூரத்தை எடுத்துக்கொள்ளணும். அப்போ F1 R1 போடுவீங்க ப்ளஸ் அடுத்தே பாருங்கள் F2க்கு பாருங்கள், F2 எங்களை பக்கம் இருக்குது, இவர் இஞ்சால பக்கம் இருக்கிறார், நாம் எடுக்கிற திசையிலே இருக்கிறார், நாம் எடுக்கிற திசையிலே இருக்கிறார், அவர் எதிர் திசையில் இருக்கிறார், அவர் எதிர் திசையில். அதை நீங்கள் இதை வச்சு பார்க்கலாம் இல்லை இதை வச்சு பார்க்கலாம், இதை வச்சு பார்த்தாலும் ஓகே. ஆனால் இது உங்களுக்கு கட்டாயம் தேவைன்னு சொல்லிச்சுன்னா வேறு வேறு தளங்களில் வந்தால் அது நம்மளுக்கு இந்த முறையில் வெறுமனை ப்ளஸ் மைனஸ் போடுறது மட்டும் பொருத்தம் இல்லைன்னு சொல்கிறது உங்களோட மண்டையில் இருக்கணும். வேறு வேறு திசையில் வந்தால் நம்ம தளத்தில் வருமாக இருந்தால் அதுக்கு நம்மளுக்கு இந்த முறையை நாம் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்ல அறிவு நம்மளுக்கு இருக்குது சரியான. அங்கே நம்ம கோணமெல்லாம் பார்த்து தான் விளைவில் காண வேண்டி வரும். இதில் நம்மளுக்கு ஒரு தலை விசைத்தொகுதின்னு சொல்லிச்சுன்னா எப்போதும் நம்மளுக்கு எப்படி இருக்க போதும், ஒன்று இஞ்சால ஒன்று இஞ்சால இந்த பேப்பரில் இருந்தால் உங்களோட கொப்பியில் கீறிப்பட்டு பார்க்கக்குள்ள ஒன்று மேல் நோக்கி அல்லது கீழ் நோக்கி அப்படி இருக்கிறதால எப்படியுமே ப்ளஸ் மைனஸ் போட்டாலே நம்ம விடையை இலகுவாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இவர் ப்ளஸ், இவருக்கு ப்ளஸ்ஸாக மைனஸா, உண்மையாக கூட்டணும் நாம் உண்மையாக நம்ம கூட்டணும் விளைவில் காட்டுறதுக்கு எல்லாத்தையும் கூட்டம் தான் வேணும். இவர விலை இவர திருப்பம் இவர திருப்பம் இவர திருப்பம் இவர திருப்பம் இவர திருப்பம் கூட்டணும். ஆனால் கூட்டக்குள்ளே இந்த அறிக்கிறவர் எதிர் திசையில் வார்த்தால் அந்த திசை நம்மளுக்கு என்னைய மாற்றும், இந்த அறிக்கிற ப்ளஸ்ஸாக மைனஸாக மாற்றும். அப்போ உண்மையாக நான் இப்போ மைனஸோட போடுறேன் அப்போ ப்ளஸ், அப்போ இவரை நாம் இஞ்சால பக்கத்துக்கு மாற்றி கொடுக்கக்குள்ள F2 × R2 சொல்லி பெரும் இவரால் வரக்கூடிய திருப்பம் கூட்டணும் சரியானு. அதுக்கப்புறம் கூட்டணும் யார் F3 வந்த திருப்பத்தை கூட்டணும், நாம் எடுத்த திசையில் இருக்கா அப்போ ப்ளஸ்லேயே போடுங்க F3 R3. F4 நாம் எடுத்த அதே திசையில் இருக்கா அப்படியே கூட்டிவிடுங்க F4 R4 ப்ளஸ். அதே மாதிரி F5 பாருங்கள், நாம் எடுத்த அதே திசையில் இருக்கா F5 R5 போடுங்க. அப்போ இப்போ இதிலிருந்து இந்த அறிக்கிற ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் தேவையில்லை. அப்போ இலகுவாக நீங்கள் எழுதிக்கலாம் வேறு மைனஸை தனியாக எழுதி போட்டு. இப்போ இந்த வந்த இந்த விடை இருக்குதுன்னு இதுக்கு ஒரு பெருமானம் தந்து உங்களுக்கு சுருக்கி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த திருப்பத்துக்கான திசையிலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த திசையில் நீங்கள் எடுத்து இந்த திசையில் நீங்கள் எடுத்து அந்த திசையில் தான் அது இருக்கும் இந்த விடை சரியான. சில நேரங்கள் என்ன செய்யணும்னு இந்த அறிக்கிற விட கடும் பெருசு நிலை வச்சுக்கோங்க சரியா. இதில் எந்த அறிக்கிற விஷயம்லாம் ஒன்று இது ஒன்று இது ரெண்டு இது ஒன்று இது மூணு இப்படி சின்ன சின்னதாக இருக்கு. இது ஒரு 100 அபேஜ், இது கடும் பெருசாக போய் அப்போ விட என்னதில் வரும் மைனஸில் வரும். அப்போ உதாரணமாக செல்லுவோம் எப்படி உங்களுக்கு மைனஸ் வரும் 100 சரியான நியூட்டன் மீட்டர் நிலை வருது. இப்படி வந்தால் உடனே முடிவு இந்த -100 நாம் என்ன திசையில் எடுத்து இங்கே திசையில் எடுத்து அப்போ உடனே மாற்றி விடுங்க. தட்ஸ் ஆல் 100 நேனோமீட்டர் எங்களை பக்கம் நேனோமீட்டரில் நியூட்டன் மீட்டர் எங்களை பக்கம் இருக்கும் வெளிநோக்கிறீங்க சரியான. தாலை வெளிநோக்கியதாக இருக்கும் இங்கே பக்கம் இதில் இந்த திசையில் நம்ம செல்ல போன திசை இங்கே பக்க திசையில் திருப்பமாக இருக்கும் சரியா. அப்போ எப்படி நம்மளுக்கு மைனஸ் வந்தாலும் நம்ம அதில் திசையை நாம் என்ன செஞ்சு சொல்லிடலாம்
புறமாற்றிக்கொள்ளில மகருக்கு நம்பிலே. சரியானே? அப்ப இதுதான் இந்த அடிக்கிற காவியினுடைய பெருக்கத்துல நாம கவனத்தில் உள்ள வேண்டிய விஷயம். காவி பெருக்கத்துல கவனத்தில் உள்ள வேண்டிய விஷயம். காவிகளை நாம் இன்னொரு காவியால பெருக்கி நம்மளுக்கு காவிக்கணியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறைமை காவி பெருக்கல் முறை என்று சொல்லுவோம். சரியானா? அப்படி பெருக்கக்குள்ள நம்மளுக்கு அந்த ரெண்டு காவிகளாலே மாக்கப்படுற இணையத்துல பரப்பளவு வரும். அது வாரன்று சொல்லி சொன்னா, ஏதாவது ஒரு காவியை முழுதுன நாம பெருக்கக்குள்ள அப்படி எஃப் நாம முழுதுன எடுக்கிறதாக இருந்தா டி எஃப்க்கு செங்குத்தாக வரத்தக்கதாக டி சைன் டீட்டாவோ டி கொஸ்டீட்டாவோ போட்டு நாம எடுக்கணும். சரியான? இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் தரிக்கிற கோணம் தரப்பட்ட சைன் டீட்டா தான் வரும். எப்படி? சரியானே? மாறி கோணம் தந்திருந்தார்னு சொல்லி நெஞ்சால பக கோணம் தேதிய படத்துல இருக்கிற வெவ்வேறு விதமாக தரலாம். அப்படி தந்திருந்தா அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்து பார்த்து கொள்வது. அதே மாதிரி டி அப்படியே வச்சுக்கப்படுங்கன்னு சொல்லிச்சுன்னா நாம் என்ன செய்வோம்? எஃப் டிக்கு செங்குத்தாக வரத்தக்கதாக பிரிச்சு போட்டு கொள்வோம். தெரியும்? அப்ப இது நாம சின்ன வயசுல இருந்து செல்லி பழகினது முதலாவது முறை. என்ன? விசை தர. சரியான? அதுக்கு சுழலிடத்தில் இருந்தாலும் செங்குத்து தூரம் அப்படியே செல்லி பழகிட்டு அப்படியே செல்லி பழகினாக்கள் ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதை மட்டுமே தெரிஞ்சு வச்சிருந்தாலும் போதுமானது. சரியான? விசை தர. அந்த புள்ளி எந்த புள்ளியில அந்த திருப்பம் எடுக்கப்படுமோ அந்த திருப்பத்துக்கான செங்குத்து தூரம். அப்ப இப்ப உங்களுக்கு முறை விளங்கிடு. ஏன் அந்த செங்குத்து தூரம் போடுறோம்னு சொல்ற முறை விளங்கியிருந்தா சரி போதைக்கு. சரியான? என்ன முறை? ரெண்டு காவியை பெருக்கி காவிக்கணியத்தை பெறையாக இருந்தா அந்த காவிக்கணியம் எப்படி இருக்கும்? அந்த ரெண்டு காவிகளாலையும் உருவாக்கப்பட்ட இணைகரத்துல பரப்புக்கு சமனாக இருக்கும். அந்த காவி வார காவியோட திசை எப்படி இருக்கும்? அந்த தளத்துக்கு செங்குத்தான திசையில இருக்கும். அந்த தளம் இந்த ரெண்டும் இருக்கிற தளம் இருக்கு, அந்த தளத்துக்கு செங்குத்தான திசையில இருக்கிறதா இருக்கு. அப்போ ஒரு தலை விசை தொகுதியாக இருந்தா அங்க திருப்பத்துக்கு வரக்கூடிய திசைகள் சாத்தியமான திசைகள் எத்தின ரெண்டே ரெண்டு திசைகள் மட்டும்தான். என்ன? ஒன்று அந்த தளத்துக்கு செங்குத்தாக, ஒன்று இஞ்சால வெளிநோக்கி உள்நோக்கி. ரெண்டு மட்டும்தான் சாத்தியம். சரியான பிள்ளைகள்? ஏன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன் எப்படியும் தளத்துக்கு செங்குத்தாக தான் வரணும். தளத்துக்கு செங்குத்தான இஞ்சால இஞ்சால ஒன்று இஞ்சால வரலாம், இஞ்சால வரலாம். அப்போ இவ்வளோத்தையும் நீங்கள் மண்டையில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லலாம். அப்போ ஒரு தலை விசை தொகுதிக்கு நாம திருப்பம் போடுறதுக்கு அப்போ விலைகளுக்கான சாம்பாடு இதுதான். காவிகளுக்கு விலைகளுக்கு நாம் எப்படி தான் சாம்பாடு போடணும். ஆனால் இதெல்லாம் தேவைப்படுமா? தேவைப்படாது. இது மட்டுமே போதுமானது. ஒரே திசையில வாராக்களை எல்லாம் கூட்டி போட்டு எதிரெதிர் திசையில வாராக்களை எல்லாம் கழிச்சு விட்டோம்னு சொல்லிச்சுனா போதுமானது. அப்ப இந்த ஒரே திசை எதிரெதிர் திசைன்னு சொல்றத கணிப்புல செய்யக்குள்ள இலகுவாக பாக்குறதுக்கு இப்படி ஒரு அம்புக்குரியல கீறி கீறி போனீங்கன்னு சொன்னா லேசி. அந்த புள்ளியில இருந்து எங்கால பக்கம் திரும்பு, அந்த புள்ளியில இருந்து எங்கால பக்கம் திரும்பு, அந்த புள்ளியில இருந்து எங்கால திரும்பு, எங்கால இதை மார்க் பண்ணீங்கன்னு சொன்னா எதுக்கு பிளஸ் போடணும் எதுக்கு மைனஸ் போடணும்னு சொல்லி குழப்பம் இல்லை. அப்போ அல்லது இந்த அடிக்கிற டாட் கிராஸ்ல மார்க் பண்ணிட்டு போனாலும் ஓகே. இந்த அடிக்கிற புள்ளியில இருந்து இஞ்சால பக்கம் திரும்ப போகுது. அப்ப எதிர் டாட் இவர் இந்த அடிக்கிற புள்ளியில இஞ்சால பக்கம் திரும்ப போறார் கிராஸ், இவர் இஞ்சால பக்கம் திரும்ப போறார் கிராஸ், இவர் இஞ்சால பக்கம் கிராஸ், இவர் இஞ்சால பக்கம் கிராஸ். அப்ப இப்ப பார்த்தோன்னு தெரியும் கிராஸ்ல கூட இருக்கு, கிராஸ்ல கூட இருக்கு. அவங்க எல்லாரையும் பிளஸ்ஸா போட்டு டொட்ல கொஞ்சம் தான் இருக்காங்க, அவங்கள நம்ம மைனஸ்ல போடும். சில நேரங்களில் நம்மட கெசிங் பிழையாக இருந்து ஒரு வேலை விட மைனஸ்ல வந்தாலும் நம்ம என்ன செய்வோம்? அப்ப கிராஸ்ல இது மைனஸ் ஆக இருந்தா டொட்ல அது பிளஸ் ஆக இருக்கு. சரிண்ணா? அங்கால பக்கம் அதை மைனஸ் நிலை காட்டுனா கருத்து என்ன? நீங்க திசையை பிழையா போட்டுட்டீங்க பர்மன் சரி அங்கால பக்கத்துக்கு போட்டுக்கொள்ளுங்க சொல்றதாக நாம இந்த முடிவை நாம என்ன சொல்லிடு எடுக்கல. அப்ப விளங்கி கொண்டீங்களா? திருப்பம்ட்டு செல்றது என்ன நிலை விளங்கி கொண்டீங்களா பிள்ளைகள்? சரி, அப்ப இதுல நாம பின்னால நம்ம நிறைய நிறைய கேள்விகள் செய்வோம். சரியான? ஸ்டெட்டிக்ஸில் நம்ம படிக்கக்குள்ள திருப்புதன் தத்துவம் படிப்போம், அப்படியான விஷயங்கள்லாம் படிக்கக்குள்ள நிறைய ரிப்பீட் ஆகும். அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக இதை பற்றி என்ன செய்வோம்? டிஸ்கஸ் பண்ணும். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் காவிகளை பெருக்கி பெறக்கூடிய காவிக்கணியம், அதுக்கு எப்படி திசை பார்க்குற, அப்படி வரக்குள்ள நம்மளுக்கு அது ஒரு தளத்திலே விசை தொகுதி வந்து அப்படி வேற ஆக்களுக்கு நம்மளுக்கு ரெண்டு இரண்டு திசைகள் தான் பொருத்தமாக இருக்கும், வர சாத்தியமாக இருக்கும். அதால் இலகுவாக நம்ம விளைவில் காணலாம். ப்ளஸ் மைனஸ் போட்டுட்டு போனாலே போதுமானது. விளங்கிட்டோ? சரி, இப்போ இதை தாண்டி இது ஒரு பெருக்கல் முறை. இதை தாண்டி இன்னொரு பெருக்கல் முறையும் இருக்கு. காவிகளை பெருக்கக்குள்ள எப்போதும் இப்படித்தான் பெருக்கணுமாண்டட்டா இல்லை, எப்போதும் இப்படித்தான் பெருக்கணுமாண்டட்டா இல்லை. இது தேவைப்படுற சந்தர்ப்பங்களை பொறுத்து நம்மளுக்கு என்ன செய்யும் சமன்பாடு மாறுபடக்கூடிய சில சமன்பாடுகள் இப்படி காவி முறையில் பெருக்கக்கூடிய சமன்பாடுகள். அப்போ மறக்காமல் வச்சுக்கிங்க, விசை திருப்பம்னு சொல்கிறது காவி முறையாக வந்த ஒரு சமன்பாடு. ரெண்டு காவிகளை காவி முறையில் பெருக்கி வரப்பட்ட சமன்பாடு என்று சொல்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால். அடுத்தது ரெண்டாவது இருக்கு எண்ணி முறையில் பெருக்குது. சரியான? எண்ணி முறையில் பெருக்கி நம்மளுக்கு சமன்பாடு பெற்றுக்கொள்றோம். அப்படி வரக்குள்ள பெரும்பாலும் நம்மளுக்கு என்ன செய்யணும் சொல்லிச்சுன்னா அந்த கணியம் எண்ணி கணியமாக இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டேன் வேலைக்கான சமன்பாடு. வேலையும் விசை தர, விசையின் திசையில் அசைந்த தூரம். இப்போ இது உண்மையாக இது விசை தர இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறத நாம் கணிப்பு உங்களுக்கு இலகுவாக்குறதுக்காக நாம் இதை என்ன நிலை மாற்றிக்கிட்டோம் அழகாக. அதிலிருந்து கடைசி அடுத்த முடிவு அந்த செங்குத்து தூரம் அப்படி நாம மாற்றி எழுதின மாதிரி இது விசை தர இடப்பெயர்ச்சி தான். அதை நாம் கடைசியாக தெளிவாக நாம் எடுக்க அந்த கணிப்புகளை செய்கிறதுக்கு இலகுவாக நாம் அந்த வரைவிலக்கணத்தை அழகாக மாற்றி வச்சிருக்கோம். என்ன? விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். அப்போ விசையிட திசையில் எவ்வளோ தூரம் அசைஞ்சாரோ அதை போட்டிங்கன்னு சொன்னால் சரி. அப்போ இதில் என்ன கருத்து? விசை எந்த திசையில் கொடுக்கப்பட்டுச்சோ அந்த திசையில் இடப்பெயர்ச்சி நடந்திருக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த இடப்பெயர்ச்சி நாம் என்ன செய்யணும்? அந்த விசையிட திசையில கண்டுகொள்ளணும், அல்லது இடப்பெயர்ச்சி அடைந்த திசையில் இருக்கிற விசையிட கூற நாம் என்ன செய்யணும்? கண்டுகொள்ளணும். சரியான பிள்ளைகள்? இப்படி கண்டுகொண்டோம் அப்படின்னு சொல்லி அது நம்மளுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அப்போ இப்படியான சமன்பாடுகள் எப்படி காவிய காவிய என்ன செய்யற நாம
எண்ணி முறையில் பெருக்கணும். இப்படி பெருக்கக்குள்ள அந்த ரெண்டு காவிகளுமே ஒரே திசையில் இருக்கணும், ஒரே திசையில் இருக்கணும். அப்போ இப்போ உதாரணமாக நாம் ஏற்கனவே சொன்ன விளக்க மாதிரி ஒரு பொருளை நாம் இந்தியாவில் பக்கம் எஃப்னு செல்கிற விஷயோட நாம் தள்ளுறோம், எஃப்னு செல்கிற விஷயோட நாம் தள்ளுறோம், சரியானே? அப்போ இந்த அறிகிற விஷயங்கள் நம்மளுக்கு இந்த அறிகிற தளத்தில் இடப்பெயர்ச்சி உண்டாக்கப்படுமாக இருந்தால் இப்போ நம்மளுக்கு இவ்வளோ இடப்பெயர்ச்சி வந்திருந்தால் செய்யப்பட்ட வேலை கேட்கப்படும். இப்போ செய்யப்பட்ட வேலை நாம் போடக்குள்ளே எஃப்இன்டு டி போடக்குள்ளே பிரயோகிச்ச விசை எஃப் அசைந்த தூரம் டி நலி எஃப் டி நலி போட்டிங்கன்னு சொன்னால் விட வராது. எஃப்ஐயும் போட்டு டிஏயும் போட்டிங்கன்னு சொன்னால் விட வராது, சரியா? எஃப்ஐயும் போட்டு டிஏயும் போட்டிங்கன்னு சொன்னால் விட வராது. எஃப்இன் இதை டொட் போட்டு லீப்பெல்லாம்ங்களா, சரியா? அப்போ இது நம்மளுக்கு எஃப்இன்டு டி போட்டிங்கன்னு சொன்னால் விட நம்மளுக்கு என்ன செய்யாது, வராது. அப்போ நம்ம என்ன செய்யணும், அப்போ நிபந்தனைக்கில் போகணும். இப்படி நாம் பெருக்கிறையா இருந்தால் ரெண்டு காவிகளை பெருக்கி நம்மளுக்கு எண்ணிக்கணியம் வரத்தக்கதாக எண்ணி முறையில் நம்ம பெருக்கிறையா இருந்தால் ரெண்டு பேரும் ஒரே திசையில் இருக்கணும், ரெண்டு பேரும் ஒரே திசையில் இருக்கணும். அப்படியே போட்டு பெருக்கிறையாக இருந்தால் நம்மளுக்கு பரப்பளவு வரத்தக்கதாக பெருக்கணும். இப்படி வாரியாக இருந்தால் ரெண்டு பேரும் ஒரே திசையில் இருக்கத்தக்கதாக பெருக்கணும். அப்போ இந்த அறிகிற எஃப்ஐ நாம் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இந்த திசையில் வரக்கூடிய கூறாக நாம் பிரித்து கொடுக்கணும். இந்த திசையில் வரக்கூடிய கூறாக நாம் என்ன செய்யணும், பிரித்து கொடுக்கணும். அல்லது இந்த அறிகிற விசையிட திசையில் நாம் என்ன செய்யணும், இடப்பெயர்ச்சியை பிரித்து கொடுக்கணும். எது சாத்தியம் நம்மளுக்கு, எது சாத்தியம், விசையை பிரித்து விட்டால் சரி. அப்போ அதெல்லாம் சொல்கிறோம் விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். அப்போ தூரத்தை எடுத்துக்க, விசை அந்த தூரத்துக்கு ஏற்றாமல் பிரித்து எடுத்துக்க. இப்போ கிடை திசையிலான இடப்பெயர்ச்சி நடந்திருக்கு. அப்போ இந்த அறிகிற விசை இந்த கிடைக்கூற மட்டும் இருக்கு, இந்த அறிகிற கிடைக்குற மட்டும் இருக்கு. இந்த இது எஃப்ஆக இருந்தால் இந்த கூறு, இந்த அறிகிற தீட்டாவாக இருந்தால் இது எஃப் கொஸ் தீட்டாவாக இருக்கும். இது எப்படின்னு சொல்லி நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்லி தருவேன், சரி? அப்போ இது எஃப் ஆக இருந்தால் இது எஃப் கொஸ்டீட்டாவாக இருக்கும். அப்போ இப்போ நாம் இந்த அறிகிற வேலைக்கான சமன்பாடு போடக்குள்ள எஃப்போட மாட்டோம், எஃப் கொஸ்டீட்டா தர இந்த அடைந்த இடப்பெயர்ச்சி போடும் விளையிட்டோ. அப்போ இப்படி நாம் என்ன செஞ்சு சொல்லணும், பெருக்கங்கள் வரக்குள்ள அதுக்கேற்றாப்பில் செஞ்சு சொல்லணும். இப்போ இந்த தியரி அந்த வரை விளக்கணம் அதெல்லாம் நம்மளுக்கு நினப்பில்லாட்டியும் ஆக குறைஞ்சது திருப்பத்திலையும் வேலையிலையும் இருக்கிற சமன்பாடு இருக்கிறதான வித்தியாசத்தை தெரிஞ்சு சொல்லணும், சரியானே? இங்கே நீங்கள் போடக்குள்ள விசைக்கும் தூரத்துக்கும் என்ன முடிவுகள் எடுக்கீங்க, இங்கே நீங்கள் போடக்குள்ள விசைக்கும் தூரமும் எப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு முடிவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே போடுறது செங்குத்து தூரம், இங்கே போடுறது விசையின் திசையில் அசைந்த தூரம், விசையின் திசையில் அசைந்த தூரம். ஒருவேளை விசை அடைந்த இடப்பெயர்ச்சிக்கு சமாந்தரமாக இல்லாமல் இப்படி சாய்வாக இருந்தால் இடப்பெயர்ச்சிக்கு சமாந்தரமாக வரக்கூடிய விசையின் கூறை நாம் என்ன செஞ்சுக்கணும், பிரித்து கொள்ளணும். சமாந்தரமாக வரக்கூடிய கூறுகள் நாம் என்ன செய்யணும், பிரித்து கொள்ளணும். அப்போ இப்படி செஞ்சோம் சொல்லிச்சேன்னா இது எண்ணி முறையிலான பெருக்கம். இப்போ இந்த அறிகிற எஃப் கொஸ் டீட்டாவுக்கும் டீட்டாவுக்கும் டீக்கும் இடையிலான கோணம் எவ்வளவு வருது, சமாந்தரம். இப்போ இது ரெண்டையும் பெருக்கிற நம்மளுக்கு பரப்பளவு கிடைக்குமா, நம்மளுக்கு இந்த அறிகிற முக்கோணத்துக்கான பரப்பளவு கிடைக்குமா, இணையத்தில் பரப்பளவு கிடைக்குமா, இவங்க ரெண்டு பேரும் உருவாக்குற கிடைக்க, சரி? நம்மளுக்கு இணையத்தில் பரப்பளவு நம்மளுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஏன் இங்கே பாருங்கள், நில பக்கம் டி இருக்க போதும், நில பக்கம் டி இருக்க போதும், இப்படி நம்மளுக்கு எஃப் இருக்க போதும், சரி? இந்த அறிகிற கோணம் தான் என்ன, டீட்டாவாக இருக்க போதும். இப்போ நம்மளுக்கு இந்த இணைகரத்தில் பரப்பளவு கிடைக்கிற யாரும் தான் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், இந்த செங்குத்து நூலத்தை கண்டுருக்கேன். நாம் என்னத்தை கண்டு வச்சிருக்கேன், இவரை இங்கே பிரித்து விட்டுருக்கேன். அப்போ இந்த அறிக்கிற கோட்டில் நம்மளுக்கு வரக்குள்ள எஃப் கஸ்டீட்டான்னு சொல்கிற இந்த அறிக்கிற நூல், இப்போ இந்த அறிக்கிற நீளத்தால் இந்த அறிக்கிற நீளத்தால் பிரிக்கணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு மடங்கு நீளம் தான் கிடைக்கும், வழியே பரப்பளவு கிடைக்காது. அப்போ இது காவி முறையிலான பெருக்கம் இல்லை, இது காவி முறையிலான பெருக்கம் இல்லை. அப்போ இதுக்கு நாம் காவி முறையிலான பெருக்கம் இல்லை, அதுக்கு திசை செல்லியிலமா இப்படி நாம் ஏற்கனவே சொல்லித்தந்தானே ஒரு காவி ஒரு காவியால் பெருக்கணும்னு சொல்லிச்சேன்னா அந்த காவிக்கு திசை எப்படி பார்க்குறேன், இப்படி நாம் என்ன செய்கிறேன், அந்த சுழல்ற திசை அந்த விசை சுழலுதுன்னு சொன்னால் அந்த சுழலிடத்தை பற்றி அதை பற்றி நாம் என்ன செய்வோம், நாம் திசை வரையறுத்து கொள்வோம். அப்போ இப்படி திசை நாம் ஒமேகாவுக்கு வரையறுப்போம், டோக்குக்கு வரையறுப்போம், கோண வேகத்துக்கு வரையறுப்போம், இப்படியான சில கணியங்களுக்கெல்லாம் இந்த முறையில் தான் நாம் என்ன செய்வோம், திசை வரையறுப்போம். அப்போ இதெல்லாம் நாம் எங்கே பயன்படுத்துவோம்னு சொன்னால் காவி முறையில் பெருக்கணும். அதாவது அந்த அந்த சமன்பாடு வரக்குள்ள நாம் என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தருவோம், சரியான? எல்லாத்தையும் இப்போ போட்டு அடிச்சுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, சரியா? இப்போதைக்கு இதை நாம் எடுத்துக்கொள்ளும். அப்போ இது உங்களை தானே சொல்லிடுறோம், உங்களுக்கும் எண்ணி முறையில் பெருக்கக்குள்ளே ரெண்டு மெம்பர் இருக்கணும், ஒரே திசைக்கு வரணும், திசைக்கு வரத்தக்கதாக பிரித்து கொள்ளணும். இதை கொஞ்சம் மண்டையில் எடுத்துக்கொள்ளுங்க, இதை கொஞ்சம் பின்னுக்கு நாம் டீட்டெயில்டாக இன்னும் நாம் பேசுவோம், சரி? இப்போ நாம் அந்த கேள்விக்கு வருவோம், சரியா? நம்ம செஞ்சு கொண்ட கேள்விக்கு வருவோம். இப்போ போதுமான அளவுக்கு உங்களுக்கு தியரி செல்லப்பட்டுட்டு காவி பெருக்கக்குள்ளே என்ன செய்யணும், விசை திருப்பம்னு சொன்னால் என்ன எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டுது. இப்போ நம்ம கடைசியாக அந்த எட்டாவது கேள்வியை நாம் கொஞ்சம் பார்ப்போம், சரியா? எட்டாவது கேள்வியை பார்ப்போம். அப்போ எட்டாவது கேள்வியில் நம்மளுக்கு செல்லப்பட்டிருக்கி, சரியான? அழகு நீளத்துக்கு சர்வசமனான திணிவுள்ள L1, L2, L3, L4 எனும் நான்கு நீளங்களை உடைய, சரியான? அழகு நீளத்துக்கு சமனான திணிவுள்ள, அதாவது என்ன, அழகு நீளம் ஓரழகு நீளத்துக்கு என்ன செய்யுது, எல்லாமே ஒரே விதமான திணிவை கொண்டிருக்கான். அப்படி கொண்டிருக்கக்கூடிய நான்கு கோள்கள் L1, L2, L3, L4 நீளங்களை கொண்டதாம், சரியா? வெவ்வேறு நீளங்களை உடையது. இந்த நான்கு மெல்லிய சீரான கோள்கள், அதனால் இந்த வேர்ட் சீரான கோள்கள்,
ஒரு ஒரு தள கட்டமைப்பு எல்லாம் ஒரே தளத்தில் இருக்கா, சரியானே? அதான் நான் சொன்னேன், ஒரே தளத்தில் இருக்கிற மாதிரி தான் வரும். என்ன சொன்னால் விசை திருப்பம் மாதிரியாக இருந்தால், ஒரு தளத்தில் இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன செய்யலாம், ரெண்டே ரெண்டு திசை மட்டும்தான் சாத்தியம். அந்த தளத்துக்கு செங்குத்தாக கொண்டு மேல் நோக்கி வரலாம், கீழ் நோக்கி போகலாம், சரியானே? அதாவது வெளி நோக்கி வரலாம், உள் நோக்கி போகலாம் அந்த தளத்துக்கு. ஸோ அப்போ அதுக்காகத்தான் நம்மளுக்கு என்ன செய்வார், இலகுவாக்குறதுக்காக கேள்விகளை ஒரு தளத்திலே தருவேன், சரியானே? ஓகே, அப்போ ஒரு தளத்தில் இருக்கக்கூடிய அந்த சீரான கோள்களால் உருவாக்கப்பட்ட அந்த தள கட்டமைப்பு உள்ள காணப்படுது. ஒரு கிடைப்பரப்புடன் புள்ளி ஓவில் நிலைக்குத்தாக நிலைப்படுத்தப்பட்டது, எல்லாமே அந்த புள்ளி ஓவில் வைக்கப்பட்டிருக்கான். இப்போ கேட்கிறார், ஓவில் கோள்கள் காரணமாக உள்ள விளையில் முறுக்குதிறன் பூஜ்ஜியமாக இருப்பதற்கு. அப்போ விளையில் முறுக்குதிறன் பூஜ்ஜியம் என்று சொல்லிச்சுன்னா, இந்த முறுக்கம் உருவாகணும், ஒவ்வொரு கோள்களாலையும் ஒரு முறுக்கம் உருவாக்கப்படணும், அந்த முறுக்கங்கள் எல்லாவற்றையும் கூட்டுத்தொகை பூஜ்ஜியமாக இருக்கணும். அதில் கருத்து என்னப்ப, அதில் கருத்து என்னப்ப, ரெண்டு திசையிலையும் முறுக்கம் உருவாகும். என்ன, அந்த தளத்துக்கு செங்குத்தாக. இப்போ இதை உங்களோட பேப்பர் நிலை பார்த்தீங்கன்னா, அந்த பேப்பருக்கு செங்குத்தாக மேல் நோக்கி முறுக்கம் உருவாகும், கீழ் நோக்கி முறுக்கம் உருவாகும். இப்போ மேல் நோக்கி உருவாயின முறுக்கமும் கீழ் நோக்கி உருவாயின முறுக்கமும் பருமனில் சமனாக இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா, அப்போ எல்லாத்தையும் கூட்டக்குள்ள, அப்போ இஞ்சால பக்கம் ரெண்டை கூட்டி வருது, அங்கால பக்கம் ஒன்றை கூட்டி வருது, எல்லாமே நினைஞ்சது களிபடக்கூடியதாக இருக்கும். அப்போ மேல் நோக்கி வர திருப்பமும் கீழ் நோக்கி வர திருப்பமும் சமமாக இருக்கக்குள்ள நம்மளுக்கு விளைவில் திருப்பம் பூச்சியமாக போய் திருப்போமா இல்லையா? கொஞ்சம் பாருங்க, இஞ்சல பக்கம் பீண்டு செல்ற விசை தாக்குது, இஞ்சல பக்கம் இன்னொரு பீண்டு செல்ற விசை தாக்குது. இப்போ விளைவில் எவ்வளோ வரும், பூச்சியம். எப்போ பூச்சியம் வருது, அப்போ எதிரெதிர் திசையில் சமபருமனுடைய ரெண்டு காவிகள் தாக்கக்குள்ள தான் விளைவில் பூச்சியமாக வரும். அப்போ இங்கே நம்மளுக்கு விளைவில் பூச்சியமாக இருந்துச்சு, நம்ம எடுக்கக்கூடிய முடிவு அது எல்லாத்தையும் கூட்டினா நம்மளுக்கு பூச்சியமாக வரும். இது ஒரு முடிவு. எல்லா காவிகளையும் கூட்டினா, எல்லா திருப்பங்களையும் கூட்டினா நம்மளுக்கு விடை பூச்சியமாக வரும். இது ஒரு முடிவு. என்ன, டோக் ஒன் ப்ளஸ் டோக் டூ ப்ளஸ் டோக் த்ரீ ப்ளஸ் டோக் ஃபோர், இது அவ்வளோத்தையும் கூட்டினா விட பூச்சியமாக இருக்கும். காவி காவிகள் காவி அடிப்படையில் கூட்டினோம்னு சொன்னால் பூச்சியமாக இருக்கும். சரி, இது ஓகே. இன்னொன்று இருக்குது, இன்னொரு முடிவு செல்லலாம். அல்லது இதில் ஏதாவது ஒரு சிலது என்ன செய்யும் சொன்னால், மேல் நோக்கின திருப்பத்தை உண்டாக்கும், ஒரு சிலது கீழ் நோக்கின திருப்பத்தை உண்டாக்கும். அதாவது நம்மளோட தாளுக்கு இந்த அறிக்கிற தாள், நீங்கள் உங்களோட தாளை பாருங்கள், உங்களோட தாளுக்கு இப்படி, சரியானே? இப்படி மேல் நோக்கி கீழ் நோக்கி, எனக்கு இந்த அறிக்கிற போட்டில் இஞ்சல பக்கம் இஞ்சல பக்கம், இப்படி இஞ்சல பக்கம் உருவாகிற ஆட்கள் எல்லாரும் அங்கல பக்கம் உருவாகிற ஆட்கள் எல்லாரும் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருந்தாலும் பூஜ்ஜியம் என்பதை நம்ம சொல்லிக்கொள்ளே, சரியானவில்லையே? ஓகே, இப்போ அந்த முடிவோட நாம் இந்த அறிக்கிற கேள்விகளை போகும். அப்போ நம்மளுக்கு படம் தரப்பட்டிருக்கு, வாங்க லைட்டாக கீறிக்கொள்ளும், சரியான? படம் தரப்பட்டிருக்கு, தேவையான தரவுகளை மட்டும் பற்றி நாம் என்ன செஞ்சாலும் கீறிக்கொள்ளும், சரியா? இங்கே மூணும் இங்கே நம்மளுக்கு ஒரு ஆறும் வரத்தக்கதாக ஒரு கோல் இருக்குது. இங்கே மூணும் இங்கே பக்கம் நம்மளுக்கு ஆறும் வரத்தக்கதாக ஒரு கோல்னு இருக்குது, சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா, இங்கே பக்கம் நாலும் அங்கால பக்கம் உண்டும் வரத்தக்கதாக, இங்கே உண்டும் இங்கே பக்கம் நாலும் வரத்தக்கதாக இடத்துல நம்மளுக்கு, சரி, இங்கே பக்கம் நாலு இங்கே உண்டு வரத்தக்கதாக ஒரு கோல் இருக்குது, சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பக்கம் ரெண்டு நாலு, நாலும் அங்கால பக்கம் அஞ்சு வரத்தக்கதாக ஒரு கோல் இருக்குது, சரி? நெஞ்சால பக்கம் வரும் நாலும் அங்கால பக்கம் அஞ்சு, சரியா? இது அஞ்சு நெஞ்சால பக்கம் நாலு வரத்தக்கதாக ஒரு கோள்னு இருக்கு, சரியா? அடுத்த கோள் நம்மளுக்கு தரப்பட்டிருக்கு, ஒன்றும் அங்கால பக்கம் அஞ்சு, இந்த இருக்கிற ஒன்றுக்கு நெறஞ்சால பக்கம் அஞ்சில் வரத்தக்கதாக ஒரு கோள்னு இருக்கு, சரியா? இத்தனை கோள்கள் தரப்பட்டிருக்கு. அப்போ இது ஒன்றும், சரி, இந்த அறிகிறது அஞ்சு. ஓகே, இப்போ நீங்கள் கேளுங்க, கோள்களுக்கும் திருப்பத்துக்கும் என்ன சம்பந்தம், விசை இருந்தால் தானே திருப்பம் வரும், விசையால் திருப்பம் உண்டாகும். இந்த அறிக்கிற புள்ளியில் நம்மளுக்கு திருப்பத்தை உண்டாக்குறேன்னு சொன்னால், இங்கே விசை தாக்கணும், என்ன விசை தாக்கும் இஞ்சு, ஆ இஞ்சி தாக்க போகிற விசையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, என்ன விசை தாக்கும், இந்த ஒவ்வொருத்தருக்கும் நிறை தாக்கும், ஒவ்வொருத்தரையும் நிறை தாக்கும், சரியான? ஒவ்வொருத்தரையும் நிறை தாக்கும், அந்த நிறை தான் நம்மளுக்கு இந்த விசையை உண்டாக்க போகுது. அப்போ இவரை நாம் எல் வண்டில்லதாகவும், இவர் எல் டூ, இவர் எல் த்ரீ, இவர் எல் ஃபோர் என்பதை நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, சரியா? இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, சீரான கோளாக இருந்தால் இதில் நடுவில் சரியான நிறை தாக்கும், சீரான கோளாக இருந்தால் இதில் நடுவில் சரியா சென்டரில் என்ன செய்ய நிறை தாக்கும், புவியீர்ப்பு மையம் படிக்கக்குள்ள அதை பற்றின தெளிவான அறிவு உங்களுக்கு கிடைக்கும், சரியானே? ஒரு பொருளை நாம் எங்கே நாம் ஒரு புள்ளியில் நம்மளுக்கு சமநிலைப்படுத்தியிலுமோ, இப்போ உதாரணமாக இந்த அறிக்கிற நோட்புக் எடுப்போம், இந்த அறிக்கிற நோட்புக் எனக்கு இந்த அறிக்கிற புள்ளியில் வச்சுன்னு சொல்லிச்சேன்னா, எனக்கு என்ன செய்யலை, சமநிலைப்படுத்தியில். அப்போ இந்த அறிக்கிற புள்ளியில் இந்த அறிக்கிற நேர்கோட்டில் எனக்கு என்ன செய்யணும்னா, வேறு புவியீர்ப்பு மையம் இருக்குது, அவரை நிறை தாக்குற புள்ளி அங்கே தான் இருக்குது. அதால் தான் அந்த நிறை தாக்குற இடத்துல நான் மறுதாக்கம் கொடுக்குற தலைவரில் சமநிலைப்படுத்தப்படுது, சரியான? நம்ம பின்னால் படிப்போம். இது தாண்டி நீங்கள் வேறொரு புள்ளியில் நீங்கள் கொப்பியை வச்சு பாருங்கள், கீழே குளுந்துது, ஏன், நிற ஒரு பக்கம் தாக்குது, இவர் ஒரு பக்கம் தாக்குது, அப்போ இணை உருவாகம் விழுந்துடும், சரியானே? அப்போ புவியீர்ப்பு எதைப்படி இலகுவாக கண்டுவிடலாம். இப்படி ஒரு கோளுக்கு நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால், ஒரு கோளை சரியாக சென்டரில் வச்சு பிடிச்சிங்கன்னு சொன்னால் நிற்கும் இல்லையா, கொஞ்சம் அங்கால ஓரத்தில் வச்சு பிடிச்சா நிற்குமா, நிற்காது. அப்போ ஒரு கோளுக்கு சரியாக சென்டரில் நம்மளுக்கு என்ன செய்யும், நிறை தாக்கும், நிறை தாக்கும். அப்போ இதுக்கு நம்ம நிறை குறிச்சோம்னு சொன்னால் பாருங்கள், நிறைக்கிற கோள் இவ்வளோ தூரத்துக்கு இருக்கு. அப்போ இஞ்சால பக்கம் இதில் சென்டர்னு சொல்கிறது எங்கே இருக்குன்னு சொன்னால், சரியா இதில் ரெண்டுக்கு நேரையும் இதில் அரைவாசிக்கு நேரையும் இருக்கும் இல்லையா? அப்போ சரியா இதில் ரெண்டுக்கு நேரம் வரத்தக்கதாக
இவர் லன்னு ரெய்தாக் சரி ஐநகத்தின புள்ளி வரும் ரெண்டுக்கு நேரே இருக்கு ரெண்டு பக்கமும் சென்டர் இவர் சென்டர்ன்னு சொல்றது இவருக்கும் சென்டர் இவருக்கும் சென்டர் அப்போ இது ஒன்று ஒன்று சொன்னால் இந்த அரைவாசிக்கு நேரம் இந்த அடிக்கிற ரெண்டுக்கு நேரம் வரும் சரியானே அதேமாதிரி இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வருமா அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து மூணுக்கு நேரம் சரிண்ணா இங்கேருந்து இவர் எவ்வளோத்துல இருக்கார் இங்கேருந்து மூணுலேருந்து ஆறுக்கு தானே அப்போ இந்த மூன்று அரைவாசி எவ்வளோ ஒன்றரை சரியாண்ணா ஒன்றரை இப்போ ஒன்றரையில் இங்கே பக்கம் மூன்றுக்கு நேரம் வரத்தக்கதாக நிறைய இருக்கு சரியா அப்போ இவர் நம்மளுக்கு எவ்வளோ ஒன்றரை நரிக்கிற பொயிண்ட் நம்மளுக்கு ஒன்றரை ஒன்றரை தூரத்தில் தாக்கும் நிறைய எல்லாம் கீழ் நோக்கி தானே தாக்கும் ஓகே இவருக்கு பார்ப்போம் நாலு அப்போ எவ்வளோத்தில் வரும் ரெண்டில் வரும் இங்கே பக்கம் அஞ்சு அப்போ திணையில் வரும் ரெண்டு அறையில் வரும் சரியா அப்போ இப்படி நம்மளுக்கு வரப்புறார் இவர் எவ்வளோ தூரத்தில் வைக்கப்படுறாரு சொல்லிச்சுன்னா ரெண்டு தூரத்தில் வைக்கப்படுறார் சரியாண்ணே அதே மாதிரி இவர் எவ்வளோ தூரத்தில் இருப்பார் ஒன்று அப்போ இஞ்சால பக்கம் அறையில் வரத்தக்கதாகவும் இஞ்சால பக்கம் அஞ்சு அப்போ அதிர அறைவாசினா ரெண்டு அறையில் வரத்தக்காக இவர் ரெண்டு அறை தாக்குவார் இவர் ரெண்டு அறை தாக்குவார் இப்போ தூரங்கள் தெரியும் நம்மளுக்கு சரியாண்ணா தூரங்கள் தெரியும் அப்போ இவருக்கான தூரம் இவருக்கு திருப்பி செங்குத்து தூரம் தானே இது இந்த அடிக்கிற விசைக்கு செங்குத்து தூரம் அப்படி சொல்கிறேன் எக்ஸ்சேஞ்சின் வழியே தான் நம்ம தூரம் அளக்கணும் இந்த அடிக்கிற ரெண்டுன்னு சொல்கிறது தான் இவருக்கான தூரம் இந்த அடிக்கிற ஒன்று தஞ்சின்னு சொல்கிறது தான் இவருக்கான செங்குத்து தூரம் அதே மாதிரி இவருக்கு இந்த அடிக்கிற ரெண்டுன்னு சொல்கிறது தான் இவருக்கான செங்குத்து தூரம் அதே மாதிரி இவருக்கு இந்த ரெண்டு தசை அஞ்சுன்னு சொல்கிறது தான் இவருக்கான செங்குத்து தூரம் இதை விலங்கி எடுத்துக்கொண்டீங்களா விசைக்கான செங்குத்து தூரம் இதில் வராதே நம்மளுக்கு செங்குத்து தூரம் என் விசைகள் எல்லாம் இப்படி நிலைக்கு தாக்குள் நோக்கி தாக்கு அப்போ விசைக்கான செங்குத்து தூரம் இப்போ விசைக்கான தூரம் நிலைக்கட்டா இந்த அடிக்கிறது இல்லையா விசை தாக்குற தூரம் இந்த அடிக்கிற தூரம் அப்போ இதையும் இதையும் பெருக்கினா நம்மளுக்கு வராது இதான் இந்த இடப்பேச்சுமையா விசை தாக்குற இடப்பேச்சு அந்த புள்ளியில் இருந்து விசை தாக்குற புள்ளிக்குள்ள தூரம்னு சொன்னால் இந்த அடிக்கிற தூரம் ஆனால் அந்த தூரத்தையும் அந்த தூரக்காவியையும் சரியான இந்த அடிக்கிற இடப்பேச்சு காவியையும் பெருக்கினா நம்மளுக்கு எதை தரணும்னு சொன்னால் அது இந்த இணையகரத்தில் பரப்பளவு நம்மளுக்கு தரணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இந்த செங்குத்து கோடு ஓடணும் நாம் இந்த செங்குத்து கோட்டு நூலேருந்து நம்மளுக்கு தேவை இந்த அடிக்கிற விஷயம் அப்படி எடுக்கிறது சொல்ல இந்த அடிக்கிற தூரத்தை நம்ம அதை எடுக்கக்கூடாது செங்குத்து தூரத்தை எடுக்கணும் அப்போ தான் பரப்பு கிடைக்கும் அப்போ இந்த செங்குத்து தூரம் எவ்வளோ இந்த அடிக்கிற விஷயக்கு போட்டால் ரெண்டு இந்த அடிக்கிற விஷயக்கு போட்டால் ஒன்று தசை அஞ்சு இந்த அடிக்கிற விஷயக்கு போட்டால் ரெண்டு இந்த அடிக்கிற விஷயம் போட்டால் ரெண்டு தசை அஞ்சு ரைட்டா அப்போ தூரம் தெரியும் இப்போ நிறைய பற்றி உங்கள்கிட்ட என்ன முடிவு நிறைய பற்றி என்ன முடிவு ஒரு தரம் ஒன்று தந்திருக்கேன் எல்லாம் அழகு நிலத்துக்கு சமமான திணிவு கொண்டதா அப்போ இவர திணிவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் அழகு நில திணிவு இந்த கோள்கள் அழகு நில திணிவு எம்னு சொன்னால் இவர திணிவு எம்எல் ஒன்னாக இருக்கும் அவர திணிவு எம் எல் டூவாக இருக்கும் இவர திணிவு எம்எல் த்ரீயாக இருக்கும் இவர திணிவு எம்எல் ஃபோவாக இருக்கும் சரியானே நம்ம மைண்டில் எடுத்து நம்ம நினைச்சுக்கொள்ள போமா அதேமாதிரி உங்களோட நிறை கேட்டால் என்ன விசைன்னு சொன்னால் நிறை தானே தேவை நம்மளுக்கு நிறைன்னு சொல்கிறது என்ன திணிவை புவியீர்ப்பார்மண்டலால் பெருக்கினா சரி நிறைன்னு சொல்கிறது என்ன நிறைன்னு சொல்கிறது என்ன டபிள்யூ செவன் எம்ஜி இல்லையா நிறைன்னு சொல்கிறது எம்ஜி பின்னால் படிப்பு சரியா டபிள்யூன்னு சொல்கிறது எம்ஜி திணிவு தர புவியீர்ப்பார்மண்டல் டபிள்யூ செவன் எம்ஜி அப்போ இவரை நம்ம ஜியால் பெருக்கணும் அப்படி சொன்னால் அவர் நிறைவு இவரை ஜியால் பெருக்கினா அவர் நிறை இவரை ஜியால் பெருக்கினா அவர் நிறை இவரை ஜியால் பெருக்கினா இவர் நிறை அப்போ இப்போ நம்மளுக்கு விசைகள் எல்லாம் தெரியும் அதை தாக்கிற தூரங்களும் தெரியும் திருப்பம் போடலாமா திருப்பம் போடலாமா ஓகே திருப்பம் போடுறதுக்கு முன்னால் திசையை பார்த்துரும் இவரால் வர திருப்பம் எந்த திசையில் வரும் இந்த புள்ளியிலேருந்து இஞ்சல பக்கம் இந்த புள்ளியிலேருந்து இஞ்சல பக்கம் சரியாண்ணா அப்போ என்ன திசை இதில் செல்ல போனால் நம்மட இந்த இதில் செல்ல போனால் டொட் க்ரஸ்ஸில் செல்ல போனால் க்ரஸ் க்ரஸ் திருப்பத்தை வெறுண்டாக்குவார் அதே மாதிரி இவர் எங்கள பக்கம் திரும்புவார் அந்த புள்ளியிலேருந்து இஞ்சல பக்கம் போகிறார் கீழ் நோக்கி போகிறார் அப்போ அதே திசை அப்போ அவரும் க்ரஸ் இவர் இஞ்சல பக்கம் மாறி இஞ்சால பக்கம் திரும்புகிற அப்போ என்ன 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 திசை டொட் இவரும் சேம் இவரும் சேம் அப்போ டொட் இப்போ இவங்க ரெண்டு பேரும் டொட் இவங்க ரெண்டு பேரும் க்ரஷ் இப்போ விளையில் திருப்பம் பூச்சியமாக வாரியாக இருந்தால் நீங்கள் செல்லலாம் இவர திருப்பம் இவர திருப்பம் இவர திருப்பம் இவர திருப்பம் எல்லாத்தையும் கூட்டினா பூச்சியம் ரெண்டும் செல்லலாம் அதே நேரத்தில் இவங்க ரெண்டு ஒரே திசை தானே இவங்க ரெண்டு பேரையும் கூட்டுறது இவங்க ரெண்டு ஒரே திசை தானே இவங்க ரெண்டு பேரையும் கூட்டுறதுக்கு சமனாக இருக்குன்னு செல்லலாம் ஏன் இவங்க ரெண்டு பேரும் அங்கால பக்கம் இருக்கப்புறா இவங்க ரெண்டு பேரும் இஞ்சல பக்கம் இருக்கப்புறா இஞ்சல பக்கம் இருக்கிற ரெண்டு பேரையும் கூட்டினா வாரதும் அங்கால பக்கம் இருக்கிற ரெண்டு பேரையும் கூட்டினா வர சமனாக இருந்தால் தானே விலையில் பூச்சியமாக போகும் அப்போ நாம் இலகுவாக அந்த முடிவுக்கு வரலாம் சரியா இதை நாம் இந்த திசை திருப்பம் படித்ததுக்கு பிறகும் இந்த அளவுக்குலாம் யோசிக்கிறதுல பார்த்த உடனே கூட அடிச்சிடலாம் சரியாண்ணே பார்த்த உடனே கூட அடிச்சிடலாம் ஒரு தரம் விளங்கப்படுத்தக்குள்ள இவ்வளோ பெருசாக இருக்கும் கேள்வி அதுக்கு பின்னால் இந்த கேள்வின்னு சொல்கிறது என்ன இப்படி பார்த்த உடனே செஞ்சுட்டு போகிறதா சரியாண்ணே ஓகே அப்போ நாம் இப்போ நம்ம இப்படியே சொல்லிக்கொள்ளிலும் அப்போ இலகுவாக நம்ம இப்போ விட செல்லலாம் இப்போ பாருங்கள் அப்போ இஞ்சல பக்கம் வர திருப்பங்களை இஞ்சல பக்கம் வர திருப்பங்களோட சமப்படுத்தினா சரியானு இப்போ அவதான் நம்ம இருக்கணும் இப்போ திருப்பம் சமப்படுத்தக்கணும் இந்த அடிக்கிற நிறைய தூரத்தில் இருக்குவீங்க இல்லையா என்ன தூரம் இந்த அடிக்கிற நிறைக்கு எவ்வளோ தூரம் வரும் இந்த அடிக்கிற எம்எல் ஒன் ஜின்னு சொல்கிற நிறைக்கு ரெண்டு தூரம் வரும் அடுத்த எம்எல் டூ ஜின்னு சொல்கிறதுக்குரிய நிறைக்கு தூரம் ஒன்று தசஞ்சு இதை சமப்படுத்துவோம் எம்எல் த்ரீ ஜி அதுக்கு இந்த அடிக்கிற ரெண்டு அளவு இருக்கு அடுத்த எம்எல் ஃபோர் ஜிக்கு ரெண்டு அப்புறம் எல்லா பக்கமும் நம்மளுக்கு எல்லாத்துலேயும் இந்த அடிக்கிற எம்மும் ஜி மெம்மும் ஜி மெம்மும் ஜி மெம்மும் ஜி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு
அப்ப இதை நீங்க மைண்ட்லயே பிடிச்சிட்டீங்கன்னு அது இல்லாமலுக்கே நீங்க எழுதலாம். எப்படி எழுதலாம்? அப்ப இவர்ற திணிவு நிறைய எல் வண்ணண்டே போட்டு போட்டு எம்மும் இருக்கு ஜியும் இருக்கு எல்லாத்திலையும் வெட்டு பற்றும். அப்ப எல்நலி மட்டும் போட்டு போட்டு எல்லுக்குரிய தூரம் எவ்வளவு? இந்த அறிக்கை எல்வண்ணுக்குரிய தூரம் எவ்வளவு? ரெண்டு. அப்ப ரெண்டு எல்வன் ப்ளஸ் இந்த அறிக்கிற இவருக்கு எல் டூக்கு போடப்படும். அதே திசையில வாராக்களை கூட்டுரும். அப்போ பூஜ்ஜியமாக இருக்கிறதுக்கு அதே திசையில வாராகின்ற கூட்டுத்தொகை எது திசையில வாராகின்ற கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கணும். அதுக்கு 1.5 எல் டூ ஈக்குவல்ஸ் டூ இங்கே பக்கம் சொன்னால் 2L3 ப்ளஸ் 2.5L4 இப்படி உடனே இப்படி எடுத்துடலாம். மைண்ட் பார்த்த உடனே இப்படி எடுத்துடலாம். ஏற்கனவே சொன்ன விளக்கம் எல்லாம் உங்களோட மண்டையில் இருந்தால் இதை பார்த்த உடனே இந்த விடை எடுக்கலாதா? எடுக்கலாம். இந்த விடை எடுக்கிறதுக்கு முதல் ஒரு வரி எழுதுறையாக இருந்தால் நீங்கள் எப்படி எழுதியிருப்பீங்க? இந்த அறிக்கிறதையெல்லாம் எழுதியிருப்பீங்க என்ன? M L1 G இது இவர் நிறை தர 2 ப்ளஸ் சரியான இவருக்கு திரும்ப எழுதிங்க M L2 G தர அவர தூரம் 1.5 சமன். வெஞ்சால பக்கம் இருக்கிறவங்களோட கூட்டுத்தொகை எடுத்துகிட்டு வெஞ்சால பக்கம் எடுப்போம். இவருக்கு நீங்கள் போட்டிருப்பீங்க M L3 G இன்டூ தர எவ்வளோ தூரம் போட்டிருப்பீங்க? 2 ப்ளஸ் திரும்ப இவருக்கு போட்டு பார்க்குறேன் என்ன? M L4 G தர 2.5 இதை போட்டு போட்டு திரும்ப என்ன செய்வீங்க? முத்தல் விழா வைப்பீங்க. அதெல்லாம் வெட்டி விடுவீங்க. என்னத்தை வெட்டிங்க? எல்லாத்துலேயும் எம் வருது இல்லைவா, அதுக்கு பிறகு வெட்டுவீங்க. அதுக்கு பிறகு எம் எல்லாத்துலேயும் வெட்டுவீங்க. அதுக்கப்புறம் சொல்லிங்க சா ஜியும் வருதுரா அப்போ பொதுவா ஜியையும் வெட்டி விட்டுருவோமா? வெட்டுவீங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன முடிவு வந்துருக்கி? 2L1 1.5L2 இங்கே எல்லாம் பக்கம் 2L3 2.5L4 அப்போ கொஞ்சம் இப்படி பார்த்துக்கணும். என்ன ரெண்டு பக்கமும் சமப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தால் அதில் எல்லாத்துலேயும் கொமனாக வரக்கூடிய ஆக்கள் இருந்தால் அவங்களை விட்டுப்பட்டு எப்படி நாம் இலகுவாக நாம் என்ன செய்யலாம்? இப்படியே பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதிலிருந்து நாம் இப்போ எப்படி காவிகளை பெருக்கிக் கொள்கிற சொல்கிற சம்பந்தமாகவும், அடுத்தது காவிகளை இதுக்கு முன்னால் நாம் காவிகளை கூட்டுறது கழிக்கிறது தொடர்பாகவும், மறைக்காவின்னு சொல்லிச்சுன்னா என்ன, சமாந்தர காவின்னு சொன்னால் என்ன சொல்லி காவிகளை பற்றி பெரும்பாலான விஷயங்கள் படிச்சுட்டோம். சரியான இப்போ இன்றைய கிளாஸில் நம்ம படிக்க பிறப்பிலே காவி பிரிப்பு அல்லது காவி துணிப்பு தொடர்பாக படிக்க பிறப்பு. சரி, இது என்னத்துக்கு நம்ம படிக்கணும்னு சொல்லி முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன், இது என்னத்துக்கு தேவைப்பட போகுதுன்றதை முதலாவது உணர்ந்து உள்ள மாதிரி தேவையை உணர்ந்துட்டு அதை பற்றி படிப்போம். சரி, என்ன தேவைன்னு சொல்லிச்சேன்னா, இப்போ நான் கடைசியாக நாம் செஞ்ச கேள்வியில் இந்த விளைவில் முறுக்கம் காண்ற சம்பந்தமாக வரக்குள்ள பாருங்கள், இந்த முறுக்கங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட திசையில் வர வர ப்ளஸ் ஆகவும் எதிர் திசையில் வர வர மைனஸ் ஆகவும் எடுத்தோம். இப்போ உதாரணமாக இஞ்சால பக்கம் ஒரு பொருள் இருக்குது, ஒரு பொருளில் இஞ்சால பக்கம் ஒரு விசதாக்குது, இஞ்சால பக்கம் ஒரு விசதாக்குது, இஞ்சால பக்கம் ஒரு விசதாக்குது, எல்லாம் சரியாக நேர்கோட்டில் தாக்கக்கூடிய சமாந்தரமான விசைகள் என்பதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இவர் F1 இவர் F2 இவர் F3 எடுத்தால் இஞ்சால பக்கம் விளைவில் விசையாக எப்படி வரப்போகுது, நம்மளுக்கு விளைவில் விசை எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிச்சு, அது எல்லாரும் சமாந்தரம் தானே, அப்போ கஷ்டம் ஒன்று இருக்காது நம்மளுக்கு. இவங்களையெல்லாம் ப்ளஸ் நெளி போட இவர் மைனஸ் நெளி போடலாம். அப்போ F1 ப்ளஸ் F2 ஆனால் இவர் மைனஸில் இருப்பார் எதிர் திசையில் வரான்னு சொல்கிறதால. சரியான இவர் ரெண்டு பேரும் டிரெக்ஷன் எங்கால பக்கம், இந்த திசையில் வரவர் நம்ம ப்ளஸ் என்பதாக எடுத்தால் இந்த டிரெக்ஷனில் வரவர் மைனஸாக வருவார். அப்போ இலகுவாக நம்ம விளைவில் கொண்டு உண்டு. ஆனால் இந்த முறையை நாம் பயன்படுத்த இயலாது. எங்கன்னு சொல்லிச்சுன்னா, இப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்த முடியாது. இப்படி ஒரு விசதாக்குது, இப்படி ஒரு விசதாக்குது, இப்படி ஒரு விசதாக்குது. இது F1 இது F2 இது F3. இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் போட்டு நீங்கள் காணையிலுமா பிள்ளைகள் ப்ளஸ் மைனஸ் போட்டு காணையிலுமா, இவரை ப்ளஸ் நெளி எடுத்தால் இவர் மைனஸ் நெளி போடலாம். அப்போ இவரை நாம் என்ன செய்கிறேன்? இவரை நீங்கள் இந்த ப்ளஸ் மைனஸுக்குள்ளே கொண்டுட்டு வர இயலாது. அப்போ அவருக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய தேவை வரும். அப்போ இப்படி பல விசைகள் வார சந்தர்ப்பம் வரக்குள்ள இப்போ உங்களுக்கு கணிப்பு ரீதியாக கணித சமன்பாடுகளை பயன்படுத்தி நம்ம விடெடுக்கிறதாக இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சது ரெண்டு விசைகளுக்கு வரைக்கும் தெரியும். R7 P² + Q² + 2PQ cos θ இந்த ஈக்குவேஷனை போட்டு போட்டு விடையை முடிச்சிருக்கீங்க. சரியான யாருக்கு? ரெண்டு விசைகள் தெரிஞ்சிருந்தா, ரெண்டு விசைகளுக்கு விளைவில் காணச்சனா இப்படி கண்டுடலாம். அப்போ ரெண்டு காவிகள் விசையாக தான் இருக்க நண்டிலே வேகமாக இருக்கலாம், வட்டவர் ஆறுமுடுகளாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காவி அது முறுக்கமாக இருக்கலாம், என்ன காவி வந்தாலும் அந்த காவியில் ரெண்டு காவிகள் மட்டும் வரக்குள்ள காண்றதுக்கு சமன்பாடு ரீதியாக காண்றதுக்கு பருமன் காட்டுறது உங்களுக்கு இலகுவான முறை தெரியும். ஆனால் இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட பல காவிகள் வரக்குள்ள இப்படி வந்தாலும் செய்கிறது உங்களுக்கு தெரியும் இலகுவா. ஏன் இவோ எல்லாம் ப்ளஸ் நினைவோ எல்லாம் மைனஸ், அப்போ இலகுவாக செஞ்சு விடலாம். ஆனால் இப்படித்தான் வர்ணம் நிலையில் இருக்க ஒரு பொருளில் எப்படி வேண்டாலும் விசதாக்கலாம். இப்போ உதாரணமாக இப்படி ஒரு விசதாக்குது, இப்படி ஒரு விசதாக்குது, இப்படி ஒரு விசை, இப்படி ஒரு விசை, இப்படி ஒரு விசை, இப்படியெல்லாம் பல பல ஏங்கல்களில் விசை தாக்கக்குள்ள இவங்களுக்கான விளைவில் நாம் எப்படி இலகுவாக கண்டுகொள்கிற இப்படியான கேள்வியில் இருக்க நம்மளுக்கு ஒரு சிக்கல் உண்டு வருது. இவருக்கு ப்ளஸ் மைனஸ் போட்டும் கண்டுக்கலாம், ரெண்டு விசிறத தான் சாம்பாடு போடலாம். அப்போ இதுக்கு நாம் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா, ஒரு ஐடியா ஒன்று நாம் பயன்படுத்த முடியும். இதில் இருக்கிற எல்லா விசைகளையுமே நாம் என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா, ஏதாவது ரெண்டு திசைகளுக்கு பிரிச்சு விடலாம், ரெண்டு காவிகளாக பிரித்து எழுதலாம். சரியா நான் நம்ம பின்னால் படிப்பேன், அதுதான் படிச்சு தரப்பார்.
அப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு காவிகளையும் நாம் ரெண்டு ரெண்டு திசையில் பிரித்தெழுதுவமாக இருந்தா என்ன, ரெண்டு ரெண்டு திசையில் பிரித்தெழுது ரெண்டு சொல்லிச்சுன்னா, இப்போ இந்த அறிக்கிற காவிய நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் பிரிக்கிறது. அதே மாதிரி இந்த அறிக்கிற காவியை நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் பிரிக்கிறது. இந்த அறிக்கிற காவியை நிலைக்குத்தாக கிடையாக பிரிக்கிறது. நிலைக்குத்த அறிக்கிறார்கள் அப்போ பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே இருப்பாங்க, நிலைக்குத்தில் மட்டும் இருப்பாங்க. இவரை பிரிக்கிற இவரை இப்படி நாம் பிரிச்சு விட்டோம்னு சொல்லிச்சேன்னா, இப்போ தொகுதி எப்படி மாறும், இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக நான் என்ன செய்யப்படுறேன்னு சொல்லிச்சேன்னா, கொஞ்சம் எளிமையான படம் ஒன்றுலேருந்து விளங்கப்படுத்துகிற உதாரணமாக பாருங்க. சரியா, இப்போ இந்த அறிக்கிற மூன்று விசைகள் இருக்கிற ஒரு படம், இந்த அறிக்கிற இதில் இஞ்சல பக்கம் இப்படி ஒரு விசை தாக்குது, சரியான அதே மாதிரி இஞ்சல பக்கம் இப்படி ஒரு விசை தாக்குது, இது F1 இது F2 சரியான இன்னொரு விசையை நாம் இப்படி போட்டுக்கொள்வோம், இப்படி ஒரு F3 சொல்ற விசை தாக்குது. இப்போ இதுக்கு நீங்கள் விளைவில் காணணும், இதுக்கு நீங்கள் விளைவுற பருமனை காணணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கும் இதுக்கும் பருமன் விளைவில் கண்டு திரும்ப அதுக்கும் இதுக்கும் விளைவில் கண்டு பருமன் காண்றது கஷ்டம். அப்போ பருமன் மெக்னிடியூட்டை காண வேண்டிய தேவை வரக்குள்ள கொஞ்சம் இலகுவான முறையை நோக்கி போகிறது நல்ல. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நம்மளுக்கு காவி பிரிப்பு என்ன சொல்லித்தரும்னு சொல்லிச்சேன்னா, ஒரு விஷயை நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால், ரெண்டு காவிகளாக பிரித்து விடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் காவி இணைகிற விதிப்படி ரெண்டு விசைகளின் விளைவிழப்பு இருக்கும், அவங்க ரெண்டு பேரையும் பக்கத்து பக்கத்து ஒரே பயற்பக்கங்களாக கொண்டு அமைக்கப்படுற இணைகரத்தின் குறித்த புள்ளியினூடாக செல்லக்கூடிய மூளைவிட்டத்தால் தரப்படும். அப்போ இப்போ நான் சொல்லலாம் தானே என்ன, இந்த இருக்கிற காவி, இந்த இருக்கிற காவிய பதிலாக இந்த ரெண்டு காவிகளாக குறிப்பிடலுமா இல்லையா, இந்த ரெண்டு காவியலுக்கு பதிலாக இவர் சமன் என்று சொல்லிச்சேன்னா, இவர் இருக்கிற இடத்துல இன்னைக்கு தேவன் சொன்ன இப்படி எடுக்கலுமா இல்லையா, ரெண்டாக எடுக்கலுமா இல்லையா, எடுக்கலாம் எடுக்கலாம். அப்போ பாருங்க, இதே மாதிரி நான் என்ன செய்யப்படுறேன் சொன்னா, இப்படி நான் இணைகரமாக இப்படி ஒரு ஏதாவது ஒரு கோணத்தில் எடுக்காம அந்த கோணத்தை 90 எடுத்த இன்னும் கணிப்பு இலகுவாக இருக்கும். எப்படி, இந்த அறிக்கிற காவிய, இந்த அறிக்கிற காவியை உருவாக்கக்கூடிய ரெண்டு காவிகளை நாம் எடுப்போம், விசை இணைகரத்தை பயன்படுத்தி. இவர் ஒரு செவ்வகமாக வரத்தக்கதாக அந்த இணைகரம் இருக்கிறியாக இருந்தால், இவரை பிரிக்கக்கூடிய அந்த இவரை உருவாக்கக்கூடிய இவரை விளைவிலாக தரக்கூடிய ரெண்டு காவிகள் எப்படி இருந்திருப்பா, இந்த அறிக்கிற காவியும் இந்த அறிக்கிற காவியமாக இருந்திருக்கும். ஓமா, இந்த அறிக்கிற காவியும் இந்த அறிக்கிற காவியமாக இருந்திருக்கு. இதை ஒத்துக்குறீங்களா, இது விளங்கிட்டா உங்களுக்கும், இந்த அறிக்கிற காவியை உருவாக்கணும், காவி இணைகர விதிப்படின்னு சொல்லிச்சுனா வெவ்வேறு விதமான இணைகரங்கள் கீறலாம், நீங்கள் வெவ்வேறு விதமான இணைகரங்கள் கீறலாம். சரியான ஒரு ஆள் நீங்கள் இப்படி கீறப்படுறீங்க, சரி நான் இப்படி கீறேன் சார் இணைகரம், இந்த அளவு கீறி போட்டு இப்படி நான் இணைகரத்தை கீறேன், ஓகே கீறலாம். அப்போ இதுவும் இதுவும் பிரிகூராக இருக்கும், எப்படி வேணாலும் கீறலாம். அல்லது நீங்கள் இப்படி விரிகோணமாக இஞ்சால பக்கம் எடுத்து இப்படி எடுத்து போட்டு திரும்ப இஞ்சால பக்கம் இவரை எடுத்து இஞ்சால பக்கம் கீறலாம். நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிச்சேன்னா, கணித்தலை இலகுவாக்குறதுக்காக நாம் என்ன செய்யப்படுறோம், ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசைகளை பற்றி மட்டும் இப்போ நம்ம படிக்கப்படுறோம். சரியான மெட்ச் படிக்கிறார்கள் எல்லா கோணத்துக்கும் படிப்பாங்க, சரியான நம்மளுக்கு அது தேவையில்லை. சரியான நம்ம மெட்ச் நம்மளுக்கு இலகுவாக நாம் என்ன செய்ய போகிறோம் சொன்னால், ஒரு விசையை நாம் ரெண்டு விசைகளாக பிரித்தெடுக்கப்படுறோம், அல்லது ஒரு காவியை நாம் ரெண்டு காவிகளாக பிரித்தெடுக்கப்படுறோம். இப்படி பிரித்தெடுக்கக்குள்ளே இந்த ரெண்டு கூறுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தான ரெண்டு கூறுகளாக எடுத்தால் இப்போ என்ன நன்மை கிடைக்கும் நினைப்பாருங்க. இப்போ இதை எப்படி எடுக்கிறேன் நினைப்பினால் சொல்லித்தரேன். இப்போ இதால் என்ன நன்மை கிடைக்க போகுது நினைப்பாருங்க, என்ன நன்மை கிடைக்கும்னு சொன்னால், இந்த அறிக்கிற இடத்துக்கு போங்க. இப்போ இந்த மூன்று விசைகளுக்கு விலையில் காண்ற கொஞ்சம் கஷ்டம் தானே, இப்போதைக்கு இது கஷ்டம் தானே. இப்போ நான் சொல்கிறேன், இந்த இருக்கிற விஷயம் அப்படி கிடைநிலை கூறாக பிரிச்சு எப்படி வரும் கூறும், அப்போ எப்படி வரும் சொன்னால், இவரை வச்சு நாம் ஒரு சரியாக ஒரு செங்கு செங்கு இதொன்று கீர்னீங்கன்னு சொல்லிச்சேன்னா, இந்த அறிக்கிற விசை இந்த அறிக்கிற விஷயமாக பிரிக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு விசையையும் கீறினா பிள்ளைகள், இந்த ரெண்டு விசையையும் கீறினா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த அறிக்கிற விசை பிரிக்காத தொகுதியில். அப்போ இந்த F1 அழிச்சு போட்டு இப்படி ஒரு கூறாகவும் இப்படி ஒரு கூறாகவும் போடலாம். ஓகே பிடிச்சிட்டிங்களா? அப்போ அதே மாதிரி இவரை பிரித்தா எப்படி வரும், இவரை ரெண்டு காவிகளாக பிரிக்கிறேன்னு சொன்னால் எப்படி போடலாம் நாம, இஞ்சல பக்கமும் இஞ்சல பக்கமும் வரத்தக்கதாக ஒரு செவ்வகத்துக்குறணும் செவ்வகத்துக்குறணும். அப்போ இந்த அறிக்கிற பக்கம் இவர நிலைக்குத்துக்கூறாக இருக்கும், அதாவது இந்த அறிக்கிற விசையிடையும் இந்த அறிக்கிற விசையிடையும் விளையுள் இந்த அறிக்கிற விசை. அப்போ இப்போ இது ரெண்டையும் நாம் போட்டோம்னு சொன்னால் இந்த அறிக்கிற விசை தொகுதியில் இருக்காது. அப்போ F1 அழிச்சு போட்டு இப்படி நாம் எடுக்கலாம். சரியான இப்படி நாம் எடுக்கலாம், இப்படி நாம் எடுக்கலாம். அப்போ இந்த F3 அழிச்சு, அதே மாதிரி இவருக்கு நாம் சொன்னோம்னு சொல்லிச்சுன்னா அப்படி வரும். அப்போ இவருக்கு நாம் என்ன செய்யணும், இப்படி இணைகரத்துக்கு இருக்கணும், இவருக்கு நாம் இணைகரத்துக்கு. அப்போ இந்த அறிக்கிற விசையை உருவாக்குற ரெண்டு விசைகள் என்ன அறிக்கும் செங்குத்தாக, இப்படி வரும் இப்படி வரும். சரி அப்போ இவளை நான் அழிச்சு விடுறேன், உங்களை குழப்பாமலுக்கு இருக்குது படம் தெளிவாக விளங்குது, அவளை அழிச்சு விடுறேன். அப்போ இவருக்கு இவோ ரெண்டு பேராக நாம் போட்டால் இப்படி போடலாம் விளையிட்டா. அப்போ F1 F2 F3 சொல்லி இருந்த இந்த படத்தை நாம் எப்படி மாற்றலாம் சொன்னால், இந்த F1 இப்படியும் இப்படி, இந்த இருக்கிற F2 இப்படியும் இப்படி, இந்த F3 அழிச்சு போட்டு இப்படியும் இப்படியுமா கொடுக்கலாம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏற்கனவே மூணு விசை இருந்துச்சு சார், நீங்கள் இப்போ ஏன் முத்தல் விளவாத 6 விசை மாற்றி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இப்படி மாற்றினத்தால் எனக்கு கேள்வி கடுமலை சப்பித்து, ஏண்டலி தெரியுமா, ஏண்டலி தெரியுமா, இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, இந்த துணிக்கையில் தாக்குற விசைகளை நான் இப்போ எப்படி மாற்றலாம்னு சொல்லிச்சேன்னா, இப்போ இந்த திசையில் மூன்று விசைகள், இந்த திசையில் மூன்று விசைகள், இவ்வளோதான் பிள்ளை, இந்த திசையில் மூன்று விஷயம், இந்த திசையில் மூன்று விஷயம். இப்போ பாருங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மூணு பேருக்கும் மட்டும் நான் விளைவில் கண்டு சொல்லிச்சிருந்தேன், இந்த அறிக்கிற மூணு பேரை மட்டும் நான் கூட்டப்படுது கூட்டினா, இவருக்கும் இவருக்கும் ப்ளஸ் நினை, இவருக்கும் மைனஸ்.
ஓமா இவங்க மூணு பேரை மட்டும் நாம கூட்டக்குள்ள இவர் பிளஸ் இவர் பிளஸ் இவர் மைனஸ் ஏமா ரைட். அப்போ இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, இவரையும் இவரையும் கூட்டி போட்டு இவரை கழிப்பீங்க. உதாரணமாக இவர் ஒரு 10 நியூட்டன் மாறார், இவர் ஒரு 5 நியூட்டன், இவர் ஒரு 8 நியூட்டன் செஞ்சேன். அப்போ 10 நியூட்டன் பிளஸ் 5 நியூட்டன் அப்போ 15 நியூட்டன், அதில் இருந்து 8 நியூட்டனை கழிச்சா 7 நியூட்டன். அப்போ எங்கள பக்கம் இந்தியாவில் பெருசே இப்போ மேல் நோக்கி வரும் சரிண்ணா. அப்போ இதில் நம்மளை கடைசியாக விட வரப்போது இந்தியாவில் பக்கம் 7 நியூட்டன் ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போ இந்த மூன்று விஷயம் இலகுவாக ஒரு விஷயம் ஏமாத்திட்டேன் நான். லைக் ஹவ் இப்போ இதை பார்ப்பேன், இந்த அடிக்கிற விஷயத்தில் பார்ப்பேன் மூண்டு. அப்போ இதுலேயும் மூன்று விஷயம் இருக்குது. அப்போ இதில் எப்படி நாம மேல் நோக்கி போன ஒரு பிளஸ் நெல் எடுத்தனோ அதே மாதிரி நான் இப்போ என்ன செய்ய போகிறேன், இங்கே பக்கம் போகிறாக்கல பிளஸ் உண்டும் அப்போ இவர் மைனஸாக இருப்பேன். அப்போ இவருக்கு போகிற ஒரு பெருமான வட்ட வேதோ தெரியுங்களே வச்சிங்களேன். இப்போ இவர் 8 இவர் 7 சரிண்ணா, இவர் ஒரு 6 அப்படின்னு சொல்ல என்ன செய்யும், 8 7 15 இவரை நாம் கழிக்க வேண்டி வரும் எதிர் திசையில் வரத்தால் 6 கழிச்சுட்டோம் 9 சரியா. அப்போ கடைசியாக எங்கள பக்கம் திசையில் வரப்போ எங்கள திசையில் வரப்போ இங்கே பக்கம் திசையில். அப்போ அங்கால பக்கம் 10 உதாரணமாக போடுறேன்னா இங்கே பக்கம் ஒரு 9 உதாரணமாக போடுறேன் சரியோ. இப்போ பாருங்கள் இவ்வளோ லேசாக பேத்து கேளுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு சமன்பாடு தெரியும். இந்த ரெண்டு பேருக்கும் விளையல் காண்றது, இந்த ரெண்டு பேருக்கும் விளையல் காண்றது உங்களுக்கு சமன்பாடு தெரியும். அப்போ இதுக்கு கடும் உதவியாக இருக்கப்போ இப்போ பாருங்கள் இந்த 10 9 சொல்லிச்சேன்னா உடனடியாக நீங்கள் என்ன செய்வீங்க, இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு இணைகரத்தை கீறி விடுவீங்க. சார் இந்த திசையில் விளையல் போகும் சார், இந்த திசையில் விளையல் போகும் சார். அப்போ இந்த அடிக்கிற திசையில் விலையில் போகும்போது பருமன் எவ்வளவு உடனே பார்த்து போட்டு சமன்பாடை போடுவீங்க. 6 வர்க்கம் 7 பிவர்க்கம் பிளஸ் கியூவர்க்கம் அதை ரெண்டுமே போட வேண்டிய அவசியம் கூட வராது. ஏன், ஒன்றுக்கொன்று செங்குத்தானது. அப்போ இலகுவாகவே தெரியும் இது ரெண்டு உங்களுக்கு தெரியுமா இருந்தால் இந்த வார ரெண்டரையும் வர்க்கங்கள்ற கூட்டுத்தொகையில வர்க்கம் மூலமாக இருக்குது. இலகுவாக இருக்கா இந்த முறை, இலகுவாக இருக்கா. அவள் இப்படி கேள்வியை இலகுவாக்குறதுக்கு பல விஷயங்கள் தாக்கக்குள்ள அவருக்கு விலையில் காண்றதுக்கு நம்மள்கிட்ட ஈக்குவேஷன் இல்லை. அப்போ ஈக்குவேஷனை கொண்டுட்டு வரணுச்சுன்னா அவரை ரெண்டு விஷயம் மாற்றினேன். ரெண்டு விஷயம் மாற்றுறதுக்கு நம்மள்ட்ட இருக்கிற ஐடியா இருக்கிற எல்லா காவிகளையும் இப்படி ரெண்டு காவிகளாக பிரிச்சுடையலுமாக இருந்தால் எல்லாரையும் நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் பிரிக்கிறேன். அப்படி தான் பிரிக்கிறேன்னு இல்லை, நான் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு விஷயை நாம் ரெண்டு கூறுகளாக எப்படி வேண்டாலும் பிரிக்கலாம். இந்த அறிக்கிற விஷயை பிரிக்கிறேன்னு சொல்லி சொன்னால் எப்படி வேண்டாலும் பிரிக்கலாம். ரெண்டு விஷயங்களாக பிரிக்கிறது அதில் ஒன்று தான் இப்படி சதுரமாக பிரிக்கிறது, அதாவது செவ்வகமாக இல்லை சதுரமாக பிரிக்கிறது. இது ஒரு முறை தான் இப்படித்தான் பிரிக்கணும்னு இல்லை. இப்போ உதாரணமாக ஒருத்தர் விரும்புகிறார் சரி, இன்னொருத்தர் விரும்புகிறார் இப்படி இந்த இணைகரத்தை உருவாக்கப்படுறார். எப்படி இந்த அறிக்கிற பக்கம் இப்படி வரத்தக்கதாகவும் சரியான இப்படி இணைகரம் வந்தால் அப்போ எப்படி வருமா அவருக்கு இஞ்சால பக்கம். இப்போ இவருக்கு இந்த அறிக்கிற விஷயம் இந்த அறிக்கிற விஷயம் சேர்ந்து இந்த அறிக்கிற விஷயம் உருவாக்கிறீங்க, அது பிள்ளை இல்லை சரி. இன்னொருத்தருக்கு அது பிடிக்கல இப்படி உருவாக்கப்படுற இணைகரத்தை சரியான இப்படி இந்த அறிக்கிற இணைகரத்தால் இந்த அறிக்கிற பக்கங்களை உருவாக்கப்படுறார். அப்போ எப்படி வருமா அவருக்கு, அப்போ இது இஞ்சால போய் அப்போ இவருக்குரிய காவி இஞ்சல் இது வரைக்கும் போகிற காவியாக இருக்கு. அப்போ ஒரே விசைக்கு இந்த அறிக்கிற இணைகரமும் இந்த அறிக்கிற குட்டி இணைகரமும் இந்த அறிக்கிற பெரிய இணைகரமும் ஓகே எல்லாத்துக்கும் அதே விலையில் தான் வரும் எல்லாம் சரி. ஆனால் ஏன் நான் தேர்ந்தெடுத்து இந்த நீலத்தலகு இருக்கிறத எடுத்திருக்கேன், இப்படி இலகுவாக நான் விட கண்டு விடலாம் கடைசியாக இப்படி இலகுவாக விட கண்டு விடலாம். அப்படி வரக்குள்ள இஞ்சல பக்கமே எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி நான் பிளஸ் இஞ்சல பக்கம் வந்தால் மைனஸ் இதை பயன்படுத்தி ஒரு திசைக்கு மாற்றி எடுத்துருவேன், இஞ்சல பக்கம் வந்தால் பிளஸ் இஞ்சல பக்கம் மைனஸ் நிலை வரக்குள்ள மேலுக்கு கீழுக்கு போகிறாப்புல வந்துச்சுன்னு சொல்லிச்சேன்னா ஒரு திசைக்கு மாற்றி எடுத்துருவேன். அப்போ இப்படி இலகுவாக செய்கிறதுக்கு இது உதவும். இந்த பிரிப்புன்னு சொல்கிறது வேறொன்றும் இல்லை, காவி இணைகிற விதியில் நீங்கள் எடுத்த முடிவு. காவி இணைகிற விதி என்ன செல்லுது, ஒரு புள்ளியில் தாக்குற ரெண்டு விசைகள விலையில் சரியான எப்படி வரும், அவங்க ரெண்டு பேரையும் அயற்பக்கங்களாக கொண்ட இணைகரத்தின் அந்த குறித்த மூளையிட்டத்தில் தரப்படும். இதை ரிவர்ஸில் சொல்கிறீங்க, இப்போ அந்த விலையில் ஒரு விசயம் உங்கள்கிட்ட இருக்கு, அந்த விசை அந்த இணைகரத்தின் மூளை விட்டமாக நீ வச்சேன்னு சொல்லி சொன்னால் அந்த மூளை விட்டம் சரியான இதுதான் உண்ட விசைன்னு சொல்லி சொன்னால் இதை மூளை விட்டமாக வச்சு நீ ஒரு என்ன இணைகரங்கிற நலஞ்சிரு எப்படிப்பட்ட இப்படிக்கிற பிரியா கிரு இந்த அறிக்கிற விஷயம் இந்த அறிக்கிற விஷயம் என்ன அறிக்கின்னு சொன்னால் இவரை பிரிக்க ரெண்டு கூறுகளாக இருக்கு. அப்போ அந்த குறிப்பிட்ட கோணத்தில் என்ன கோணம் வெளிப்பாக்கட்டும் பேர் அல்ஃபா இது பீட்டான்னு சொல்லிச்சுன்னா அல்ஃபா கமா பீட்டா ஆகிய கோணங்களில் பிரிக்கப்பட்ட கூறுகள் இந்த அறிக்கிற விஷயம் இந்த அறிக்கிற விஷயம் வரைக்கும் இந்த அறிக்கிற விஷயக்கு சரியானே அதே விஷய சரியா இன்னொரு பிள்ளை இப்படி செய்கிறாப்புல சரியான இப்படி நான் பிரிக்கிறேன் சார் ஓகே பிரிச்சுட்டு போமாள் இதை அழிச்சுடு சரி இந்த அறிக்கிற கூறும் இந்த அறிக்கிற கூறும் இந்த குறிப்பிட்ட கோணத்தில் சரியான இது டீட்டா என் பீட்டா இந்த அறிக்கிற கோணத்தில் பிரிக்கப்பட்ட கூறுகளாக இருக்கும் சரியா இன்னொரு பிள்ளை சொல்கிறேன் இல்லை சார் நான் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் லேசாக இருக்கட்டும் நான் இப்படி செங்குத்தாக பிரிச்சு விடுறேனே அதே காவி பிரிச்சு விடுங்க ஒரு பிரச்சனையுமே இல்லை சரியான அப்போ இந்த அறிக்கிற கோணம் மொத்தம் 90 வகை அப்போ 90 வகையில் வரத்தக்கதாக பிரிக்கிறது இதில் ஆகக்கூட நம்மளுக்கு உதவும் இந்த அறிக்கிற முறை. அப்போ இப்படி வரக்குள்ள இவரை நாம் நிலைக்குத்து கூறுண்டு சொல்லியும் இவரை நாம் கிடைக்கூறுண்டு சொல்லியும் சொல்லுவோம் சரியான என்ன கோணத்தில் வேண்டாலும் பிரிச்செடுக்கலாம் தேவையை பொறுத்தோ. செங்குத்தாக பிரிக்கிறது இப்படி கேள்விகளை கடும் இலகுவாக மாற்றும். இப்போ ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பிரிச்சு யோசிச்சு பாருங்கள் இப்படி இருந்தது இப்படி வந்துருக்கு அதால் நம்மளுக்கு என்ன பிரயோசனம்,
அதில் ஒரு பெரிய விஷயமும் இல்லை. இன்னும் கஷ்டமாக இருக்கு கேள்வி. அப்போ கேள்வியை இலகுவாக்குறதுக்கு ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில் நம்ம பிரிக்கப்படுறோம், ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில் பிரிக்கப்படுறோம். அது கிடையாத நிலைக்கு தான் இருக்கின்றாலும் இல்லை, தேவைப்படுற சந்தர்ப்பங்களை பொறுத்து மாறும். சரி, அப்போ சாயுதளத்தின் வழி ஏப்சமனமே பாவிக்கிறர்கள் எல்லாம் படிப்பேன், நம்ம டைனமிக்ஸில் படிப்போம். அப்படி படிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும், இப்படி நிறைய இருக்கும், இப்படி மருதாக்கம் இருக்கும், ஜல பக்கம் உராய் விசதாக்கும். இங்கே நாம் விசை பிரிப்பு செய்யக்குள்ளே படி செய்யும்னு சொல்லிச்சேன்னா ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசை தான், இங்கேல பக்கத்துக்கும் இங்கேல பக்கத்துக்கும் விசையை பிரிப்போம், இப்படி பிரிப்போம். அப்போ இந்த திசையில் எஃப்சமனை மேம்பாய்க்கிறதுக்கு இந்த கூரையும், இந்த திசையில் எஃப்சமன் மேம்பாய்க்கிறதுக்கு இந்த கூரையும் மேம்படுத்தும். அப்போ தேவையைப்படுத்தும், ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில் பிரிக்கணும், அது கிடையாகத்தான் இருக்கிற நிலைக்குத்தான் இருக்கணும், வெளியில் இப்படி பிரிக்கக்குள்ளே நம்மளுக்கு என்ன செய்யும், கேள்விகள் கொஞ்சம் இலகுவாக மாறும். அப்போ இப்படி பொதுவான கேள்விகளில் நிலைக்குத்தாகவும் கிடையாகவும் பிரிப்போம், இப்படி வரக்குள்ள கிழிஞ்சி வரக்குள்ள அந்த இயக்கம் நடக்கிற தளத்துக்கும் அதுக்கு செங்குத்தான தளத்துக்கும் பிரிப்போம். இப்படி பிரிக்கிற கூறுகளோட பயன்பாடுகள் கூடத்திலே அவை பிரிக்கிறதால கணிப்புகளை இலகுவாக்க முடியும். அதை முதலாவது விளங்கி எடுத்துக்கொண்டீங்களா? அப்போ விசைகளை பிரித்தா இப்படி கேள்விகள் இலகுவாக்கக்கூடிய வழிமுறை இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது இன்னொன்றும் சொல்லித்தார் சார், இன்னொன்றும் சொல்லித்தார், இந்த பயன்பாடுகளில் உண்டு. சரி, அதுக்கு பின்னால் எப்படி பிரிக்கிறேன்னு சொல்லி பார்த்துருவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நீங்கள் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன விட வரும்னு சொல்லி. சரி, இதுக்கு ஒருக்க நம்ம சொல்லி தருவோமே. சரி, அப்போ அடுத்தது இன்னும் ஒரு பிரயோகம் தான் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன், இப்போ பின்னால் நம்ம படிப்போம். சரியான இந்த எஃப்சமன் எம்ஏ பாவிக்கிற விசையெல்லாம் குறித்து நாம் என்ன செய்வோம்னு சொல்லிச்சேன்னா படிப்போம். சரியா, நீங்கள் சிலர் படித்து மிதிப்பீங்க. அப்போ ஒரு பொருள் இருக்கக்குள்ளே அந்த பொருளுக்கு நிறைய இருக்கும் பிள்ளைல, அப்போ அந்த விசையை நாம் எப்படி குறிச்சிக்கொள்ளும்னு சொல்லிச்சேன்னா, இந்த இருக்கிற துணிக்கே ஒரு மேசையில் இருக்கிறதால இவருக்கு ஒரு மருதாக்கம் வழங்கப்படும், இவருக்கு ஒரு மருதாக்கம் வழங்கப்படும். அது எங்கே இருக்கும், எந்த புள்ளியில் காக்கும்னு சொல்லிச்சேன்னா இந்த இருக்கிற புள்ளியில் காக்கப்படும், இந்த இருக்கிற புள்ளியிலேருந்து மேல் நோக்கி இவருக்கு ஒரு மருதாக்கம் இருக்கும். சரியோ, அதே மாதிரி நீங்கள் ஒரு விசை ஒன்று இவரில் பிரயோகிச்சு முன்னோக்கி இழுக்கீங்கன்னு நினைச்சிருங்களேன், நில பக்கம் எஃப்னு சொல்ல ஒரு விசை வரும். சரியா, இப்படி இருக்கக்குள்ளே இப்படி இருக்கக்குள்ளே சரியா இன்னொரு விசை ஒன்று கொடுத்து இன்னொருவர் இழுக்கிறார். சரியானே, அவரும் ஒரு ஆள் இழுக்கிறார். இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ இந்த கேள்வியில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா எஃப் சமனமே பாவிக்கணும்னு நினைச்சிருங்களா, அவர் சமன்பாடுன்னு பாவிக்கணும். அப்போ எஃப் சமனமே பாவிக்கக்குள்ளே எங்களை பக்கம் பாவிக்கிற அந்த துணிக்கைக்கு திசைகள் இருக்குது பிள்ளைய. அப்போ பெரும்பாலும் இந்த ஆறு மூடுகள் சொன்னால் அதுக்கு ஒரு திசை இருக்குமா இல்லையா? அப்போ இந்த இயக்க திசையில் பாவிக்கக்குள்ள, இயக்க திசையில் பாவிக்கக்குள்ள இந்த திசையில் மட்டும் நாம் எஃப் செவன் எம்ஏ பாவிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இந்த திசையில் தாக்குற விசைகள் எப்படி எடுத்துக்கொள்ற? எஃப் மட்டும்தான் தாக்குதா? எஃப் மட்டும்தான் தாக்குதா? அப்போ இந்த டி தாக்காதா? அப்போ இப்போ நாம் என்ன செய்யும்னு சொன்னால் இப்படியான கேள்விகள் வரக்குள்ள பிரிச்சுடுவோம் விசை. இப்படியான கேள்விகள் வரக்குள்ள நாம் என்ன செய்யும்னு சொல்லிச்சுன்னா, இப்போ உண்மையாக பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா இந்த இருக்கிற டீண்டு செல்றவர் இங்கே அதில் கிடைக்கூறு ஒன்றையும் நிலைக்கூறு ஒன்றையும் கொண்டிருப்பார். இப்போ இங்கே நாம் விசை போடக்குள்ள கிடைக்கூறு ஆல்ரெடி எஃப் இருக்குது, அப்படியே இருக்குது, அவரை ப்ளஸ்ல அப்படியே போட்டு போடு, இங்கே பக்கத்தை ப்ளஸ் நிலை எடுத்தா ப்ளஸ் அவரோட சேர்ந்து இந்த அறிக்கிற ஒரு கூறும் வரார், இந்த அறிக்கிற கூறும் வரார், இந்த டி இந்த எக்ஸ் கூர். சரி, அது எப்படி காணல, இப்போ பார்ப்போம் வந்ததுக்கு பிறகு இப்படி போட்டுக்கொள்கிறேன். அப்போ இந்த கூறு டி தாக்காது, இந்த திசையில் பாய்க்கவில்லை டி வராது, ஏன் டி இந்த திசையில்தான் தாக்குது. அப்போ இப்படி நாம் ஒரு குறிப்பிட்ட திசையில் எஃப் சமனமே அல்லது ஏதாவது ஒரு கணியத்தை நாம் காவிக்கணும் ஒரு குறிப்பிட்ட திசையில் நம்மளுக்கு தேவைப்பட்டா அப்போ நாம் என்ன செய்கிறேன், இப்படி நாம் செஞ்சு கொள்றோம். இப்போ எரியம் படிப்போம். எரியம் படிக்கக்குள்ள அந்த துணிக்கீட வேகம் இப்படி இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி இருக்குது. அப்போ இப்படி பாவிக்கக்குள்ள அந்த வளைகோட்டுக்கு சமன்பாடு பாவிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லிச்சுன்னா கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் வி சமன் நியூஸ் ஆகிட்டி அப்படி இப்படியான சமன்பாடுகள் பாய்ப்பீங்க. அப்படி பாய்க்குள்ள இப்போ கிடையாக ஒரு வேகம் போட வேண்டி வரும், நிலைக்குத்தாக வேகம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்குள்ள என்ன செய்கிற, அப்போ இந்த அறிக்கிற வேகத்தை இப்படி பிரித்து இதான் கிடைக்கூறு வேகம், இப்படி பிரித்தா இது நிலைக்கூறு வேகம், இப்படி நாம் பிரிக்கிற தேவை நம்மளுக்கு பின்னுக்கு தேவைப்படும். ஏதாவது ஒரு திசையில் காவிச்ச பண்பாடை பாவிக்கக்குள்ள அந்த திசையில் அங்கே வர காவித பருமனை நாம் எடுக்கிறையாக இருந்தால் அதுக்கு நம்மளுக்கு இந்த பிரிப்பு முறை தேவைப்படும். அப்போ இந்த இது போட்டாவே இப்போ நிலைக்குத்தாக பிரித்தா எப்படி வரும், நிலைக்குத்தாக மேல் நோக்கி பிரிக்கப்பட்ட கூறுகள் என்ன எப்படி வரும், ஆர் இருக்கு அவருக்கு ப்ளஸ் போட்டிங்கன்னு சொன்னால் இவர் மைனஸில் இருப்பார், இவர் ப்ளஸ் இல்லைனா இவர் மைனஸ், மேல் நோக்கி இவர் ப்ளஸ் நிலை எடுத்திருக்கேன். அப்போ ஆர் ப்ளஸ் ப்ளஸ் அவரோட எந்த அறிக்கிற வர ஒரு கூறுன்னு வந்திருக்குமா இல்லையா மேல் நோக்கி, அப்போ அவர் மேல் நோக்கி இவருக்கு மைனஸ், இதுதான் மேல் நோக்கின விஷயங்கள் இருக்கும். இப்படி தேவையை பொறுத்து ஏதாவது ஒரு காவிச்சமன்பாட்டை பயன்படுத்தக்குள்ள ஒரு குறிப்பிட்ட திசையில் பயன்படுத்த வேண்டிய தேவை வந்தால், ஒரு குறிப்பிட்ட திசையில் பயன்படுத்த தேவைப்படி வந்தால், அந்த திசையில் இல்லாமலுக்கு வேறு வேறு திசையில் இருக்கிறார்கள் இங்கே பக்கம் என்ன விளைவை கொண்டிருப்பான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த காவி பிரிப்பு அல்லது காவி துணிப்பு தேவை. விளங்கிட்டீங்களா? விளங்கிட்டீங்களா? ஓகே. அப்போ என்ன கோணத்தில் வேண்டாலும் பிரிக்கலாம்னு சொல்லி விளங்கிட்டீங்களா? ஓகே. ஆக லேசி எது நம்மளுக்கு கடுமையாக பிரயோசனப்படக்கூடியது எது, கணிப்புகள் இலகுவாக்குறதுக்கு 90 ரூபாயில் பிரிக்கிறது. அப்போ அதை மட்டும் நம்ம பார்த்துருவோமா? ஓகே வாங்க. இப்படி எஃப்னு செல்கிற பருமனுடைய ஒரு விசை, எஃப்னு செல்கிற பருமனுடைய ஒரு விசை அல்லது ஏதாவது ஒரு பருமனை கொண்டு ஒரு காவி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, இந்த காவியை நாம் பல விதமாக பிரிக்கலாம். இப்போ நான் சொன்னேன்தானே, இப்போ நான் சொன்னேன்தானே இந்த இருக்கிற காவி, இப்படி மூணு காவியை கிரிக்கொள்கிறேன், இந்த மூணு காவியை கிரிக்கொள்கிறேன், இதை நீங்கள் பிரிக்கிறேன்னு சொல்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா எப்படி எல்லாம் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கும், நீங்கள் இப்படி ஒரு இணைகரத்தை உருவாக்குங்க, ஓகே இட்ஸ் கரெக்ட். அல்லது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, சரியாக ஒரு சதுரத்தை செவ்வகத்தை உண்டாக்க போகிறீங்க,
இட்ஸ் கரெக்ட். அல்லது இஞ்சல பக்கம் வக்கெடுத்த ஒரு இணைகரத்தை உருவாக்க போறீங்க, இட்ஸ் ஆல்சோ கரெக்ட். சரியா? இதுவும் கரெக்ட். இப்போ இவரை பிரித்த கூறு இந்த அரிக்கிற கூறும் இந்த அரிக்கிற கூறும்னு சொல்லி சொன்னால் அது தவறில்லை. இவரை பிரிச்செடுத்த கூறு தான் இந்த அரிக்கிற கூறும் இந்த அரிக்கிற கூறும்னு சொன்னால் அது தவறில்லை. இவரை பிரிச்செடுத்த கூறு இதுவும் இதுவும்னு சொன்னால் தவறில்லை. இது கரெக்ட், இது கரெக்ட், இது கரெக்ட். ஆனால் இது நம்மளுக்கு கூட பிரயோசனப்படும். ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில் வரக்குள்ள கூட பிரயோசனப்படும். அடுத்து இந்த பருமன்களை கணிக்கிறது லேசாக இருக்கும். இதர பருமன்களை கணி இவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. சரி, சில வேலை எல்லாருக்குமே இல்லை, சில வேலை கஷ்டமாக இருக்கலாம். சரி, ஆனால் நம்மளுக்கு தேவைப்படுறதுன்னு இல்லை. ஏழுவில் நாம படிக்கக்குள்ள இது நம்மளுக்கு என்ன செய்யாது, தேவைப்படாது. இது நம்மளுக்கு என்ன செய்யாது, பயோவில் படிக்கிற ஆகளுக்கு பொதுவாக ஃபிசிக்ஸில் நம்மளுக்கு தேவைப்படாது பெரும்பாலும். இதுதான் நம்மளுக்கு மெயினாக தேவை. என்ன ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில் பிரிக்கிறேன். இப்போ இன்றைக்கி என்ன சொல்லி தந்துட்டேன், முன்னுக்கு சொல்லி தந்துட்டேன் என்னென்ன நன்மை இருக்குன்னு சொல்லி. அப்போ இப்போ பிரித்து கொள்ளுவோமா, செங்குத்தாக பிரித்தா. அப்போ இவர் மூளை விட்டமாக வளர்த்தக்க இணைகரம் கிரண். செங்குத்து ஆவார்னு சொன்னால் அந்த இணையத்தில் பேர் என்ன இருக்கும், ஸ்பெஷல் பேர் செவ்வகம். அப்போ இந்த மூளை விட்டமாக வச்சு நான் செவ்வகங்கிறனா இப்படி கிரணும். அப்போ ஒன்று கிடையாகவும் ஒன்று நிலை குத்தாகவும் வரும், ஒன்று கிடையாகவும் ஒன்று நிலை குத்தாகவும் வரும். இப்போ இதில் இப்போ காவி இணைகர விதியை சொல்லுங்க, காவி இணைகர விதியை சொல்லுங்க என்ன சொல்லுது. ஆ, இப்படி ஒரு இணையத்தில் ஒரு புள்ளியிலிருந்து போகிற ரெண்டு காவிகள் வகை குறிக்கப்படுமாக இருந்தால் அந்த புள்ளியினோட போகிற மூளை விட்டம் விலையிலே தரும். அப்போ இப்போ நான் சொல்லலாம், இவர் இந்த அறிக்கிற எஃப், இந்த அறிக்கிற ஃப்ரீக்கே, இந்த அரிக்கிற எஃப்ஐ உருவாக்குறதுக்கு இந்த அரிக்கிற இடத்துல இப்படி ஒரு காவி ஒன்று இருந்திருந்தா, சரியா, இந்த அரிக்கிற இடத்துல இப்படி ஒரு காவி, இந்த அரிக்கிற இடத்துல இப்படி ஒரு காவியும், சரியா, அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு காவியும் தொழிற்பட்டிருந்தா இந்த எஃப் தான் நம்மளுக்கு விளைவிலாக கிடைச்சிருக்குன்னு சொல்றது. இதை நீங்க ஏத்துக்குவீங்களா இல்லையா? இப்ப நான் சொல்றேன், இந்த அரிக்கிற எஃப்னு சொல்ற காவியை ஒரு இடத்துல குறிக்குது. இப்ப இந்த அரிக்கிறதுல இந்த இந்த அரிக்கிற விஷயம் இந்த அரிக்கிற விஷயம் போட்டிருந்தா, இது ரெண்டையும் போட்டிருந்தா நீங்க பார்த்தோன்னு என்ன சொல்லிங்க, சார் இது ரெண்டுக்கு சேர்த்து கடைசியா விட இப்படி போடுறது உண்டுதான், இதை தூய் கலட்டி போட்டு இவர்ல இருந்து கலட்டி இவருக்கு வார விளைவில் எப்படி இருக்கும், அதை நாம கீறி பார்த்து போட்டு இப்படி இப்படி இருக்கு, அப்ப இணைகரத்தை இப்படி பூத்து செஞ்சா இப்படி வரும். இதுவும் இதுவும் சமன், ஒத்துக்கிறீங்களா? இதுக்கு உண்மையா படம் பார்த்து இதை கீறி இருந்தா இந்த அரிக்கிற இதுவும் இதுவும் என்ன இருக்கும், சமன், ஒத்துக்கிறீங்களா? ஓகே, இப்ப அதான் இப்ப இந்த ஒன்றுல ஆட்டிருக்கேன். அப்ப இந்த அரிக்கிற எஃப் இதிரையும் இதிரையும் விளைவிலாக நாம வகை குறிக்க முடியும். முடியும் இவர்ற பருமனை இவர்ற பருமனை காணோமா, நாம இப்ப இலகுவா கண்டுள்ளமா எப்படி காணலாம். அப்ப நம்மளுக்கு இதுக்கு கோணம் தேவைப்படும், சரியா? இதுக்கு நம்மளுக்கு கோணம் தேவைப்படும். இது தீட்டா, இது தீட்டா. இந்த கோணத்தை தீட்டானல் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா, தீட்டானல் எடுத்தோம்னு சொன்னா இப்ப நம்மளுக்கு என்னென்ன தேவை, அந்த ரெண்டு பக்க நிலங்க எடுத்துக்கொள்வோம், சரியானே? நான் இப்போ ஏற்கனவே சொன்னாப்புல இந்த கிடையாக இருக்கிற அச்சிட கூரை நாம எக்ஸ் என்பதாக, இந்த கூரை நாம ஒய் என்பதாக குறிச்சிக்கொள்ளும். இலகுவா ஒரு குறியீடு ஒன்று இருக்க தானே வேணும், அப்போ தான் இலகுவா நாம செஞ்சு இல்லையில. அப்போ எக்ஸ் கூறு இப்போ இப்போ பாருங்க, எக்ஸில் இஞ்சால பக்கம் வந்தால் ப்ளஸ்ன்னு சொல்லி சொன்னால் எக்ஸ், இஞ்சால பக்கம் வந்தால் அது மைனஸ். அப்போ வைன்னு சொல்லி நாம் எடுக்கக்குள்ள மேல் நோக்கி வந்தால் ப்ளஸ்ன்னு சொல்லி சொன்னால் வயில கீழ் நோக்கி வந்தால் மைனஸ் இப்படி ரெண்டு கூறாக மாற்று, அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ரைட் தான். இப்படி தான் வரணும் இல்லையிலே, சில நேரங்களில் இப்படி வரும் காவி. அப்போ இப்படி வந்தால் நம்மளுக்கு வை எங்கால பக்கம் வரும், கீழ் நோக்கி வரும், சரிண்ணே? எக்ஸ் இஞ்சால பக்கம் வரும், அல்லது இஞ்சால பக்கம் வந்தா இப்படி வந்தா இஞ்சால பக்கம் காவி, இஞ்சால பக்கம் காவி, இஞ்சால பக்கம் இஞ்சால, எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரக்குள்ள இவருக்கு மைனஸ் இவருக்கு ப்ளஸ், சரிண்ணே? இவருக்கு மைனஸ் இவருக்கு ப்ளஸ் அப்படி போட்டு போற புத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரியானே? ஓகே, இப்ப இதை கண்டுள்ளோமாங்க. இப்ப பாருங்க, இதை காணப்படும், இதை காணப்படும். இந்த அடிக்கிற எக்ஸை நான் காண்றதாக இருந்தேன், இந்த அடிக்கிற முக்கோணத்துக்கு நான் என்னத்தை போடணும், இந்த எக்ஸை இப்படி போட்டுக்கொள்றேனே, இப்படி போட்டுக்கொள்றேனா, போட்ட இந்த அரிக்கிற முக்கோணத்தை போடுறேன்னு சொன்னால் இதில் இந்த அரிக்கிற முக்கோணத்துக்கு செங்கோண முக்கோணி தானே பேர் 90 வாயின்னு சொன்னா, அதுக்கு அது அஞ்சு பாருங்க, இந்த கொசு எடுக்கிறதுக்கு சைன் எடுக்கிறது தான் நம்ம 90 வாயாக இருக்கனாலே எடுத்துறேன், இல்லை வா சுருக்கலாம். அப்போ இந்த அரிக்கிற முக்கோணத்துக்கு கொஸ் விகிதம் போட்டால் அயல் பக்கம் என்ன, அயல் பக்கம் என்ன, எக்ஸ் கீழே எஃப் இதிலிருந்து எக்ஸ் சமன் எஃப் கொஸ் தீட்டா என்பதாக வரும், எக்ஸ் சமன் எஃப் கொஸ் தீட்டா என்பதாக வரும். அதே மாதிரி வை சமன் வைக்கு நாம காண்றதுக்கு எதை போடலாம், சைன் தீட்டா போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா, சைன் தீட்டா போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த அடிக்கிற வையை காண்றதுக்கு இதான வை. அப்போ எதிர்ப்பக்கம் வை இங்கு லெஃப்ட் டெலிவரி, எதிர்ப்பக்கம் வை இங்கு லெஃப்ட், அதிலிருந்து வை சமன் வரப்போது எஃப் சைன் தீட்டா என்பதாக வரும். லைட்டா பிள்ளி உழையிட்டா? அப்போ இப்போ பாருங்க, இப்போ ரெண்டையும் பாடமாகறது இல்லை, ஏதாவது உண்டு தெரிஞ்சிருந்தா போதும். ஒரு விசையை தீட்டா கோணத்துக்குள்ளால் சுழற்றினான், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிரிக்கக்குள்ளே டீட்டா கோணத்தின் ஊடாக சுழற்றினான், டீட்டா கோணத்தின் ஊடாக சுழற்றுன்னு சொன்னால் என்ன, இந்த அறி டீட்டா கோணத்தின் ஊடாக சுழற்றினீங்கன்னு சொன்னால் எஃப் கொஸ் டீட்டா, அந்த கோணத்தை அறுத்துட்டு வரணும். இந்த டீட்டாவில் இருந்து விட்டுட்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னால், டீட்டாவில் இருந்து விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த கூறுக்கு சைன் டீட்டா வரும். இதில் ஏதாவது உண்டை பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் எல்லா கல்லையும் செஞ்சு சொல்லலாம், சொல்லையிட்டா? ஒரு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு, இந்த அறிக்கை விஷயம். இதில் இஞ்சல பக்க கோணம் தந்திருந்து இந்த இந்த கூறு நீங்கள் கிடைக்கூறு காணப்படுறீங்களாக இருந்தால் இதை இஞ்சல பக்கம் பிரிச்சா எஃப் கொஸ் தீட்டா, சரியா?
எஃப் கொஸ் டீட்டா. இதே இது உங்களுக்கு இதே படத்தில் உங்களுக்கு இஞ்சல பக்கம் உங்களுக்கு கோணம் தரப்பட்டிருந்தா டீட்டா தரப்பட்டிருந்தா இப்போ இஞ்சலக்கூரை காணும். இஞ்சலக்கூருக்கு இஞ்சல பக்கம் பிரிக்க டீட்டா விட்டு பிரிக்கிங்க, அப்போ என்ன வரும்? எஃப் சைன் டீட்டா வரும். அப்போ அவதானமாக இருக்கு எந்த கோணம் தந்திருக்காருனாலே பார்த்துக்கணும், ரைட் தானே? எந்த கோணத்தை ஊடறுத்து பிரிக்கியோ, இந்த கோணத்தால் ஊடறுத்து பிரித்தா கொஸ் டீட்டா, இந்த கோணத்தை விட்டு பிரித்தா சைன் டீட்டா, ரைட்டா? அப்போ இவருக்கு இஞ்சல பக்கம் பிரிக்கிற என்ன வரும்? இஞ்சல பக்கம் பிரிக்கிற என்ன வரும்? எஃப் கொஸ் டீட்டா. அப்போ இந்த நிலைக்கூறு இப்போ இப்படி படமாக கூட கிடைக்கூறுண்டா எஃப் கொஸ் டீட்டா, நிலைக்கூறுண்டா எஃப் சைன், அப்படி இல்லையா? இந்த படத்துக்கு அப்படி, அவ்வளோதான். இந்த படத்துக்கு இது எஃப் கொஸ் டீட்டா, எஃப் சைன் டீட்டா. இப்போ இதே படம் உனக்கு இப்படி தந்திருந்தா, இப்போ நான் சின்னாப்பில் ஏற்கனவே சந்தாப்பில் இங்கே டீட்டா தந்திருந்தா, இதில் செல்லாம பாபம் எக்ஸுக்கும் வைக்கும் செல்லாம பாபம். இப்போ இங்கே வைக்கு வைக்குரிய கூறு தான் வரப்போகுது, வை சமன் எழுதலி வரும் அப்போ எஃப் கொஸ் டீட்டான்னு வரும். அப்போ டீட்டா கோணத்தின் ஊடாக பிரிக்கப்பட்ட எஃப் கொஸ் டீட்டா, ரைட்டா? அப்போ டீட்டா விட்டு பிரிக்கப்பட்ட என்ன கோடு? கிடைக்கூறு வரும். அப்போ கிடைக்கூறு கிடைக்கூறு எக்ஸாமன் வரப்போகுது நம்மளுக்கு, இவர் மேல் நோக்கி இவர் இஞ்சல பக்கம் வரப்போகுது எஃப் சைன் டீட்டா. அப்போ இப்படி படமாக கூட இப்படி படமாகிற கிடைக்கூறுண்டா எஃப் கொஸ் டீட்டா, வைண்டிசன்னா எஃப் சைன் டீட்டா, அது பிள்ளை. எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும்? எந்த கோணம் தரப்பட்டு நெளிப்பார், அந்த கோணத்தின் ஊடாக பிரிக்கப்படுது, அந்த கோணத்தை விட்டு பிரிக்கப்படுது நெளிப்பார். ஊடாக பிரிக்கப்பட்ட கொஸ் டீட்டா, விளையிட்டா விளையிட்டா, உட்டு பிரிக்கப்பட்ட உட்டு பிரிக்கப்பட்ட என்ன? ஆ சைன் டீட்டா, அவ்வளோதான். இப்படியும் சொல்லலாம், அல்லது இன்னொரு மைன் சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லிச்சேன்னா, ரெண்டையும் கொஸ் டீட்டா வச்சு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். எப்படி ரெண்டையும் கொஸ் டீட்டா வச்சு தெரிஞ்சுக்கிறேன்? ஆ இப்படி சொல்கிறேன். இப்போ உதாரணமாக இப்படி தர சரியான இஞ்சல பக்கம் இருக்கு நடிச்சல்லேன், இஞ்சல பக்கம் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம தரப்பட்டுக்கிற கோணம் இந்த அரிக்கிற கோணம் தரப்பட்டுக்கு டீட்டா, இந்த அரிக்கிற கோணம் தேவைப்படு. அப்போ எனக்கு ஒரு கோணத்தின் ஊடாக பிரித்தா, ஒரு கோணத்தின் இந்த அறிகிற கோணத்தின் ஊடாக பிரித்தா, அப்போ இந்த கோணம் தெரிஞ்ச இந்த கோணத்தின் ஊடாக பிரிக்கப்படுது, இந்த கோணம் தெரிஞ்ச இதை விட்டு பிரிக்கப்படுது. அப்போ இந்த அறிகிற கோணத்தை கண்டா 90-θ. அப்போ நீ செல்லலாம் சில நேரங்களில் இது 90-θ ஊடறுத்து பிரிக்கப்படுது. அப்போ இதை இதே விஷயம் நீ இப்படி சொல்லலாம், எஃப் கொஸ் 90θ சொல்லலாம். விட்டு பிரிக்கிறத வச்சு எஃப் சைன் டீட்டான்னு சொல்கிற அதே கூற எந்த கோணத்தை ஊடறுத்து பிரிக்கப்படுது? அப்போ எஃப் கொஸ் 90θ சொல்லிக்கொள்ள இல்லைங்கட்டா. இது ஒரு வேலை இது கொஞ்சம் பெருசாக தெரியுது அப்படி இருக்குமா நோக்கும், ஆனால் நோக்கும் இது சில இடங்களில் உதவி செய்யும். அப்போ இதர விடையும் சுருக்கினேன்னு சொன்னால் நம்பருமே கொஸ் 90-θ சில நேரிக்கும் சைன் டீட்டாவுக்கு சமனாக இருக்கும். அப்போ எஃப் சைன் டீட்டான்னா வரும் அப்பையும், சரியா? இப்போ உதாரணமாக நான் ஏன் இதை உனக்கு சொல்லித்தாருன்னு சொல்லிச்சேனா இப்படி வரும் சில நேரங்களில் கேள்விகள், சரி? அப்போ நான் கொஞ்சம் அழிக்கியா எல்லாம் நினைப்பு இருக்குது தானே. அப்போ இது இப்படி படமாக்கல, கிடைக்கூறு நிலைக்கூறு நிலை படமாக கூட இப்படி படமாக தந்த கோணத்தை ஊடறுத்து பிரித்தா கொஸ், விட்டு பிரிஞ்சு போனால் சைன், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிரிக்கலான்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பிரிக்கக்குள்ள ரெண்டு கூறும் இருக்கணும், சரியான? ஒரு கூரை மட்டும் பிரிச்சுப்பட்டு உடையில விசி பிரித்தா ரெண்டு கூறும் இருக்குமா அங்கே? அப்போ ஒரு கூரை பயன்படுத்தினா மற்ற கூரை பயன்படுத்தாம பொருள், சரியானே? அதையும் எடுத்துக்கொள்ளு. இப்போ உதாரணமாக பாரு, இப்படி சொல்கிறான், சரியா? இந்த அறிக்கிற கோணம் தரப்பட்டு இந்த அறிக்கிற கோணம் தரப்பட்டுக்கு 60 வகை, இந்த அறிக்கிற கோணம் தரப்பட்டுக்கு 60 வகை, இந்த அறிக்கிற விசை உங்களுக்கு 30 நியூட்டன் என்பதாக தரப்பட்டுருக்கு, சரியானே? இதில் உங்களுக்கு கேட்க நிலைக்கூறு என்ன கிடைக்கூறு என்னி கேட்க, நிலைக்கூறு என்ன கிடைக்கூறு என்னி கேட்க. இப்போ கேட்டால் நாம் என்ன செய்யப்படும்? வையக்கான அப்புறம், சரியான? வையக்கான அப்புறம். இப்போ இதில் நீங்கள் நினைக்கலாம் இந்த அறிக்கிற கோணம் 90-60 வகை. அப்போ வை கூரை காண்றதுக்கு மேல் நோக்கி காண்றதுக்கு நான் எப்படி போடுவேன்? இதில் பருமனை போட்டு போட்டு 60 வகையை ஊடறுத்தி பிரிக்கப்படுது. அப்போ எப்படி போடுவேன்? கொஸ் 60 வகை, கொஸ் 60 வகை, சரியா? போட்டால் அப்போ என்ன வரும்பட நம்மளுக்கு? 30 தர அரை, சரியா? 15 நியூட்டன் என்பதாக வரும், சரியாண்ணே? 15 நியூட்டன் என்பதாக வரும், ஓகேவா? விளங்கிட்டு தானே, ஓகே. இப்போ வை கிடைக்கூறு எங்களை பக்கம் பாரு, இஞ்சால பக்கமா அங்கால பக்கமா? அப்போ அது இந்த அம்புக்குறி தலையில்னா போட்டு காட்டிக்கொள்ளு, சரியா? மாறி வந்தால் இஞ்சால பக்கம் அம்புக்குறி விட்டு காட்டுவோம், சரியானே? ஓகே, இப்படி போட்டு சொல்லிச்சேன்னா இப்போ நம்மளுக்கு எப்படி வரும்? இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்படி சொல்லுவீங்க நீங்கள், சரியானே? இஞ்சால பக்கம் 60 வகை, அப்போ 60 விட்டு பிரிக்கப்படுது, விலகி போகுது. அப்போ நாம் சைன் போடணும். அப்போ 30 sin 60 வகை சமன் போடுவீங்க, 30 வர்க்கமூலம் 3 2 போட்டு போட்டு 15 √3 N, இப்படி சொல்லிங்க, ஓகே, இட்ஸ் கரெக்ட். ஆனால் இதே விஷயத்தை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம் நீங்கள், எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இது 30 இது 60 வகைன்னு சொன்னால் இது 30 வகை. அப்போ 60 வகையை விட்டு போகுதுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி 30 வகையை ஊடறுத்து பிரிக்கப்படுதுன்னு நான் சொன்னாலும் தப்பில்லையே. அப்போ இதே வரியை நீங்கள் இப்படி போட்டதை நான் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், 30 வகையை ஊடறுத்து வருகுது. அப்போ ஊடறுத்து வந்தால் கொஸ், அப்போ கொஸ் 30 வகை, அப்பையும் அதை விட வரும், அப்பையும் அதை விட வரும், இல்லைங்களா? அப்போ தியரியை ஒழுங்காக ஏற்றி வச்சுக்கணும், தியரியை ஒழுங்காக பாடமாக்கிறப்படி இல்லை, கிடைக்குருண்டா கொஸ் நிலைக்குருண்டா சைன் அப்படியெல்லாம் இல்லை,
சரியான எந்த கோணத்தின் ஊடாக பிரிக்கு, அந்த கோணம் உனக்கு தெரிஞ்சா கொஸ்டீட்டா போட்டுட்டு போ. அந்த கோணம் தெரியா, மற்ற கோணம் தான் தெரியுமா, சைன்டிட்டா போட்டுட்டு போ. கணிக்கையில் உனக்கு லேசாக இருக்கா, கொஸ்டில் ஒன்று எல்லாம் ஒன்றுலேயே இருக்கணும்னா நீ விரும்புறியா? அப்போ நீ எல்லாத்தையும் கொஸ்டில் போட்டுட்டு போகணுச்சுனா அந்த கோணத்தை மட்டும் கணிக்கையிலுமா இருந்தால் கணிச்சுட்டு போ. தட்ஸ் அலைட்டு தானே. அப்போ இப்படி கேள்விகளை கொஞ்சம் இலகுவாக்கி கொள்ளுங்க, கேள்வியில் கொஞ்சம் நினைச்சிங்க இலகுவாக்கி கொள்றேன். விளையாடி தானே பிள்ளை, சில நேரங்களில் இப்படியும் தரலாம். எப்படி தரான், இப்படி தரான் கழிச்சிலுங்களேன். ஆ இப்போ இந்த கேள்வி சொல்லுங்க, பாப்பா இப்படி சொல்லு. ஆ இப்படி கிடையிட தந்து விட்டு இஞ்சல பக்கம், சரியான இஞ்சல பக்கம் இப்படி மொத்தமாக 120 வகை ஆக்குதான். இந்த அறிக்கிற பருமன் தரப்பரு இவர் ஒரு போடுமே ஒரு 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் வந்து செல்கிற வேகக்காவி ஒரு துணிக்கை இஞ்சல பக்கம் கிடையிலிருந்து 120 வகை ஆக்கத்தக்கதான். இஞ்சல பக்கம் 50 மீட்டர் செகண்ட் மைனஸ் வந்தோட போகுதான். இப்போ இவர் கிடை நிலைக்கு ஒரு வேகங்களை கேட்க, இப்போ இதை எப்படி செஞ்சு சொல்லுவீங்க, எப்படி செஞ்சு சொல்லுவீங்க? ஆ இப்போ முதலாவது கிடை நிலைக்குறுனா நிலைக்குறி இது, கிடைக்குறி இது. அப்போ இதை ரெண்டு மாதிரி செய்யலாம். இது 60, இது 120 வாயினுச்சுனா இந்த அறிக்கிற ஹோனமே எவ்வளவு? 60 வாய். இதை நீங்கள் காணலாம். அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், இது 120 வாயினுச்சுனா இவ்வளோ 90 ஹோனம், இந்த அறிக்கிற ஹோனமே எவ்வளவு? 30 வாய். ரெண்டில் எதை பயன்படுத்தினாலும் நீங்கள் காணலாம். இப்போ 30 வாயை பயன்படுத்தி காணப்பறியா, 60 வாயை பயன்படுத்தி காணப்பறியா, அது உண்ட விருப்பம். அப்போ இப்போ நான் இதுக்கு நான் கிடைக்குறு காண்றேன், எக்ஸ் கிடைக்குறு. இஞ்சல பக்கம் வருமா, இஞ்சல பக்கம் வருமா, இது வரும். இதில் இதை பிரித்தா அப்போ அம்புக்குறி எப்படி பார்க்குறேன், அதை அப்படியே உளுத்தாட்டு அம்புக்குறியோட சேர்த்து, இஞ்சல பகாம்புக்குறி, இஞ்சல பகாம்புக்குறி, இஞ்சல பகாம்புக்குறி, இந்த அம்புக்குறியோட சேர்த்து உளுத்தாட்டு அங்கால நிற்கி அம்புக்குறி, இந்த அம்புக்குறியோட சேர்த்து நிறுத்தாட்டு மேலுக்கு நிற்கி அம்புக்குறி. அப்போ அதே திசையில் போட்டு விடுறேன் லைட்டா. இப்போ இதில் உளுத்தாட்டம் பார்ப்போம், அம்புக்குறி எங்கள பக்கம் இருக்குது, இஞ்சல பக்கம் இருக்குது. இப்போ இஞ்சல கொண்டுட்டு வந்து என்ன மேல் நோக்கி வரும், அதை கீழே உளுத்தாட்டினுச்சுன்னா அங்கால பக்கம் இருக்கும். அப்போ அம்புக்குறி எங்கள பக்கம், இஞ்சல பக்கம் வரப்பில் வரும். அப்போ எக்ஸ் கிடைக்குறு இஞ்சல பக்கம், எக்ஸ் கிடைக்குறு இந்த திசையில், இதில் வந்த மாதிரி வரல, எக்ஸ் கிடைக்குறு இஞ்சல பக்கம். அப்போ என்ன வரும், இப்போ என்ன வரும், இப்போ எதை வச்சு போடப்போறேன், 60 வாகை வச்சு போடப்போறேன்னு சொன்னால் இந்த வேகம் 60 ஊடறுத்து வருகிறது, 60 வாகை ஊடறுத்து வருது. அப்போ என்ன போடணும், 50 cos 60 போடணும், 50 cos 60 போடணும். அல்லது நீ என்ன போடணும், அல்லது நீ என்ன போடணும், அல்லது அல்லது என்ன போடணும், ஆ செல்லாம் பாபு 50 இந்த கோணத்தை மட்டும் வச்சு செய்யப்படுறேன்னு சொன்னால் 30 வாகையை உட்டு வருது, இந்த 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 கூறுகான்றதுக்கு 30 வாகையை உட்டு வருது. அப்போ என்ன வரும், 50 sin 30 போடலாம். ரெண்டுக்கும் இட உண்டு தான், ரெண்டுக்கும் இட உண்டு தான், ரெண்டில் எப்படி வேண்டாலும் செய்யலாம். சரியா, இப்போ அதே மாதிரி நிலைக்கூரை காணச்சுன்னா, சரி நிலைக்கூறுக்கு எங்கால திசை மேல் நோக்கி வருதா கீழ் நோக்கி வருதா, உளுத்தாட்டினா மேல் நோக்கி போகுது. அப்போ வை நிலைக்கூறு, அப்போ முறை ஒன்று, முறை ஒன்று இந்த கோணம் 30 வாகை உனக்கு தெரியும், அப்படி செஞ்சுன்னா அப்படி வரும், ஆ 30 வாகையின் ஊடாக திருப்பப்படுகிறது. அப்போ 50 cos 30 வாகை இப்படி போடலாம். அல்லது இந்த 30 வாகையை விட்டு போகுதுன்னு சொல்ல, சரியா 60 வாகையை விட்டு போகுதுன்னு சொல்ல போறேன், இந்த இந்த கூறு தானே தேவை, இந்த கூறு 60 வாகையில் இருந்து அதை விட்டு போட்டு போகுது அப்படி நீ சொன்ன சொல்லிச்சுன்னா என்ன வரும், அப்போ சைனில் போடணும் 60. சரியான, அப்போ அல்லது இன்னொரு முறை 50 sin 60 டபுள். அப்போ இப்படி நாம் என்ன செய்யலாம் சொன்னால், ஏதாவது ஒரு காவி நம்மளுக்கு தரப்பட்ட அந்த காவியை நாம் என்ன செய்ய பிரிச்சுக்கொள்ள, அப்படி பிரிக்கக்குள்ள என்ன கோணத்தில் வேண்டாலும் பிரிக்கலாம். நம்மளோட கணிப்புகளை இலகுவாக்குறதுக்காகவும் நம்மளோட தேவைகள் கூட பிரயோசனம் தரக்கூடியதாக எது இருக்கும் சொன்னால், ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசையில் பிரிக்கிறது. அப்படி பிரிக்கக்குள்ள ஒன்று கொஸ்டீட்டாவில் வரும், ஒன்று சைன்டீட்டாவில் வரும். சரியா, அல்லது ரெண்டையும் கொஸ்டீட்டாவில் காணலாம், அல்லது ரெண்டையும் சைன்டீட்டாவில் காணலாம். அதை காணக்குள்ள உண்டை மட்டும் நல்லா மண்டையில் வச்சுக்கிறேன், எந்த கோணத்தின் ஊடாக திருப்பப்படுவதோ அந்த கோணத்தை போட்டால் கொஸ் வரும், இந்த மற்ற கோணத்தை போடக்குள்ளே என்ன வரும், சைன் வரும். எந்த கோணத்தை விட்டு போகுது அந்த கோணத்தை போடுறேன். இப்போ இந்த அறிக்கிறது இஞ்சல பக்கம் திருப்பக்குள்ள 60 ஊடாக போகும், இஞ்சல பக்கம் திருப்பக்குள்ள 60 விட்டு போகும், 60 விட்டு போனால் சைன், 60 ஊடாக போனால் கொஸ், 30 வாயு சார்பாக சின்ன, 30 ஊடாக போகும் இந்த குறு வரக்குள்ள, அப்போ 30 போட்டால் கொஸ் வரும் இந்த 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 குறு காணக்குள்ள. இதே இந்த 30 வச்சு இந்த கூறு வரையறதுன்னு சொன்னால் 30 விட்டு போகுது, அப்போ இந்த கூறுக்கு 30 சைனில் வரும். விளங்கிட்டா, நல்லா விளங்கிட்டா, சரி திரும்ப இருக்கா பார், திரும்ப இருக்கா பார், போடக்கூடிய பயிற்சிகளையும் செஞ்சுவார், அப்போ நல்லா விளங்கும். அப்போ இதை கொஞ்சம் கொஞ்சம் பில்டப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதில் வரக்கூடிய நல்ல பெரிய பெரிய கேள்விகளை கொஞ்சம் பார்ப்போம் இன்ஷாலாம், அடுத்தடுத்த வகுப்புகளில் அதை பற்றி பார்ப்போம். அப்போ இது விளங்கிட்டு தானே, இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு போடுங்க, இன்ஷாலாம் தொடர்ந்து இந்த காவி பிரிப்பு அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கப்படும். சரி, ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய கேள்விகளும் பார்க்கப்படும். அடுத்த கிளாஸில் சந்திக்கிற வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.